வணக்கம். வட்டமேசை விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு, பெண்கள் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருப்பது திராவிட மாடலா பாஜக மாடலா அப்படின்ற தலைப்புல பேச இருக்கிறோம். நேற்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது, அதை ஒட்டிதான் இந்த தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தேர்தல் நேரத்துல பெண்களுக்கான வாக்குகள் குறித்து இந்த கட்சிகள் மும்முரமாக யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த முறை எப்படிலாம் பெண்கள் வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது குறித்தும் விரிவாக நிபுணர்களோடு நம்ம பேச இருக்கிறோம். பெண்கள் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருப்பது திராவிட மாடலா பாஜக மாடலாங்கிறது வட்டமேசை விவாதத்தின் பேசுபொருள். விருந்தினர்களை நான் அறிமுகப்படுத்துறேன். திமுகவிலிருந்து திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி பங்கேற்கிறாங்க, வணக்கம் மேடம். பாஜகவிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் இணைந்திருக்கிறார் சார், வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் பங்கேற்றிருக்கிறார், வணக்கம் சார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முனவர் பாஷா இணைந்திருக்கிறார் சார், வணக்கம். சமூக செயற்பாட்டாளர் திரு ஜெகத் கஸ்பர் இணைந்திருக்கிறார், வணக்கம் சார். பொருளாதார ஆலோசகர் திரு ஜி சேகரும் இணைந்திருக்கிறார், வணக்கம். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம், நிகழ்ச்சியின் தொடக்கத்திலிருந்து திமுக திராவிட மாடல் அப்படின்னா முன்னிறுத்தக்கூடிய அந்த சாராம்சங்கள் பெண்களுடைய வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் அடித்தளமாக அமைந்திருக்கிறது? நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எப்போதுமே தமிழ்நாட்டின் 40 தொகுதிகள் என்று சொன்னால் 39 தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியில் ஒன்றும் என்பதாக அந்த 40 தொகுதிகள் நிறைவுறும். அப்படி இந்த புதுச்சேரியில் நாம் அத்தனை பேரும் சந்திப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி. நேற்றுதான் மகளிர் தினம் கொண்டாடி இருக்கிறோம். 2024 மோட்டோ லோகோ என்பது என்ன என்றால் டு இன்வெஸ்ட் இன் விமன் அப்படிங்கறதுதான். அந்த டு இன்வெஸ்ட் இன் விமன் அப்படிங்கும் போது இன்னொன்னு கூடுதலா நம்ம சொல்லணும், டு சீ எ கேண்டில்ஸ் லைட் ஒன் ஹேஸ் டு டேக் இட் டு எ டார்க் பிளேஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு தீபத்தின் வெளிச்சத்தை பார்த்தோம்னா அதை ஒரு இருட்டான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், எடுத்துட்டு போகணும் அப்படிம்பாங்க. அப்படியாக இந்தியா முழுமையும் இருட்டாக இருக்கிறது பெண்களின் நிலை என்னும் போது, அந்த நேரத்தில் நம்முடைய திராவிட மாடல் மட்டும்தான் பெண்களுக்கான வெளிச்சமாக இருக்கிறது என்பதை ஏற்று நீங்கள் அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியா முழுவதும் பெண்களின் நிலை இருட்டா இருக்குன்னா பாஜக ஆளுகின்ற ஒன்றிய அரசு, பாஜக ஆளுகின்ற இந்திய பாஜக ஆளாத மாநிலங்கள்ல வெளிச்சம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. சரி, அதனால அப்புறம் கூடுதலா உங்களுடைய தலைப்பையே நான் விவாதத்துக்கு உட்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் திராவிட மாடலா பாஜக மாடலா அப்படிங்கிறீங்க, திராவிட மாடலா சனாதன மாடலா அப்படின்னு கேட்டா இன்னும் சிறப்பா இருக்கும், அல்லது திராவிட மாடலா மனுநீதி மாடலா அப்படின்னு கேட்டா சிறப்பா இருக்கும், அதே மாதிரி திராவிட மாடலா பகவத்கீதை மாடலா அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா கண்ணகி மாடலா திரௌபதி மாடலான்னு கேட்கலாம், இல்லைனா வேலுநாச்சியார் மாடலா திரௌபதி முர்மு மாடலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விவாதம் இப்பவே நிறைவாயிடும் அப்படின்னு. ஒன்றிய அரசின் பெண்களை பற்றிய கொள்கைனா என்ன, மையலும் சமையலும் தான் பெண்களுக்கான இடம் என்று சொல்வதை போல், நேற்று நம்முடைய ஒன்றிய தலைவர் பெண்களின் இடம் சமையலறை தான் என்று சொல்வதை போல் 100 ரூபாய் கேஸுக்காக விலையை குறைச்சிருக்காரு. அந்த 100 ரூபாய் கேஸுக்கு விலையை குறைச்சிருது என்பது எங்களின் தோள்களில் இமயமலையை நாங்க தூக்கி சுமந்துட்டு இருக்கோம், அதுல 100 ரூபாயை குறைக்கிறார் என்பது மயிலிறகால் வருடுவது மாதிரி இருக்கா? இல்ல, நிச்சயமாக எங்களின் சுமை அங்கே அப்படியே தான் இருக்கிறது. நீங்க இன்னும் சுமையை குறைக்கல, நீங்க சொல்றது குறைக்கிறேன்னு சுமையை இன்னும் குறைக்கல. இல்ல, அந்த சுமை எல்லாம் ஒன்றிய அரசுக்கான சுமைகள் தான் நமக்கு அந்த, அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம், மாநிலங்கள் தங்களுடைய சுயாட்சியை பெற வேண்டும் என்பதில் நாம குறியா இருக்கோம்ல, அதனாலதான். அதே மாதிரி மையல் என்று சொல்லும் போது இந்த பூமியில் தான் கடந்த வாரம் இன்னமும் அந்த குழந்தையின் கதறல் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. 9 வயசு ஆர்த்திக்கு நாம் என்ன பதிலை சொல்ல போகிறோம்? பெண்களை இன்னமும் சதைக்கோளமாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சி தானே இப்ப நடக்கிறதெல்லாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரண்டுக்குமான பதிலை ஒன்றிய தலைவர் சொல்லி ஆக வேண்டும். அதை தவிர நிதியமைச்சர் சமீபத்துல சொன்னாங்க என்னன்னா, இந்த மாதிரி கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலையை குறைக்கிறதுல எங்க கையில இல்லவே இல்லப்பா, அது எல்லாம் ஆயில் நிறுவனங்கள் அவர்கள்ட்ட தான் இருக்குன்னாங்க. ஆனா நேத்து விலையை குறைக்கிறதுக்கு மட்டும் திடீர்னு போர்ட்போலியோவை பிரைம் மினிஸ்டர் வாங்கிட்டாரா 100 ரூபாய் விலை குறைக்கிறதுக்கு? இந்த 100 ரூபாயை குறைச்சதுனால என்ன நடக்குது இந்தியால? அப்படியே எல்லாம் தலைகீழா மாறிடுச்சா, இல்ல நம்ம வீட்டு வாசல்ல பாலும் தேனும் ஓடுதா? குறைக்கலனா குறைக்கல, குறைச்சா 100 ரூபாய் குறைச்சா என்ன ஆகும்? அவருக்கு அந்த பவர் இருக்கா இல்லையா, அதான் எங்களோட ஒரே கேள்வி. ஏன்னா நிதியமைச்சரே சொன்னாங்க இதுக்கான வல்லமை எங்களுக்கு கிடையாது, அது எண்ணெய் நிறுவனங்கள் தான் செய்ய முடியும் அப்படின்னு. அப்ப இப்ப நேத்து ஏத்தும் போது எண்ணெய் நிறுவனங்கள் 100 ரூபாய், அதுல எத்தனை 2 பூஜ்யம் இருக்கு, அதை குறைக்கிறதுக்கு உடனே பிரைம் மினிஸ்டர் அங்கிருந்து கிளம்பி வர்றாருன்னா அவருக்கு தன்னுடைய பதவிக்கான அதிகாரம் தெரியலையா அப்படிங்கிறது எங்களோட ஒரு கேள்வி. அவ்வளவுதான் முதல் சுற்றுல, அவ்வளவுதான் நேரம். ஸ்ரீகாந்த் கருணேஷ் இல்ல, இன்னும் ஒன்னு முக்கியமா சொல்லிடுறேன். நேத்து மார்ச் 8 நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய குரல் எழும்பியது என்னன்னா,
மதுரையில் இருக்கின்ற அந்த சின்ன பொண்ணுங்கிற அந்த அம்மா ஒன்னு சொன்னாங்க, என்னன்னா மோடி வீடு எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னாங்க, போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, சால்வ போட்டாங்க, ஆனா ஒன்னும் நடக்கல. அவங்க சொல்லி அடுத்த நிமிஷம் இன்னைக்கு அந்த அம்மா பேர்ல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுப்பது நம்முடைய திராவிட மாடல். அதனாலதான் நான் சொன்னேன், திராவிட மாடலா சனாதன மாடலான்னு கேளுங்க. திராவிட மாடலா கேட்டுருவோம், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ரீகாந்த் கருணேஸ். சனாதன மாடலா, பாஜக மாடலுக்கு பதிலா பகவத்கீதை மாடலா, மனுநீதி மாடலா அப்படின்னு நிறைய சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணணும் இந்த மாடலை? அனைவருக்கும் வணக்கம். இந்த புதுச்சேரி மண்ணில இந்த விவாத மேடையில கலந்துக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் சென்னையில இருந்து வந்திருக்காங்க, நான் ஒருத்தர் மட்டும்தான் புதுச்சேரியில இருந்து வந்திருக்கேன். அதனால மண்ணின் மைந்தனாக அனைவரையும் வணங்கி. சீட்டு கிடைக்குமா போட்டி போட? அதாவது சீட்டுக்காக நாங்க இங்க பேசல. முதல் விஷயம், ஆமா முதல் விஷயம் என்னன்னா, பெண்கள் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருப்பது திராவிட மாடலா பாஜக மாடலான், அதுல சகோதரி பொங்கி எழுகிறாங்க தலைப்பு தப்புன்னு. நானும் சொல்றேன் தலைப்பு தப்பு தான். அது ஏன்னா திராவிடத்தை நாங்க ஏத்துக்கவே இல்லை, திராவிடம்னு ஒரு கற்பனையை நாங்க எல்லாம் இது வரைக்கும் நாங்க ஒத்துக்கொள்ளவே இல்லை. அப்படி நீங்க ஒரு திராவிட மாடலான்னு கேட்டுட்டு இந்த பக்கம் மட்டும் நீங்க வந்து பாஜக மாடலாங்கிறீங்க, அப்ப அது திமுக மாடலா தானே? இது பாஜக மாடல்னா அது திமுக மாடலான்னு தான் நீங்க கேட்கணும். கட்சி பேர் சொன்ன நல்ல வேலை தலைப்பு வைக்கிற உரிமையாவது எங்களுக்கு இருக்கு, இல்லைன்னா உங்ககிட்ட கலந்து பேசி இரண்டு பேர். நாங்க வந்து பாஜக மட்டும்தான் பெண்களை மதிக்கிற கட்சி, அதனாலதான் அன்னை தேசத்தை கூட நாங்க வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் அன்னைய வணங்கித்தான் எல்லாத்தையும் தொடங்குறோம் சொல்லி. இதுல மிக முக்கியமா சொல்லணும்னு கேட்டா, இந்திய திருநாட்டுல வந்து சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து நடக்காத பல நல்ல விஷயங்கள் இப்பதான் நடக்க தோணுது. வரலாற்று எழுதுபவர்கள் கூட சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் எழுத மாட்டாங்க, மோடிக்கு முன் மோடிக்கு பின் அப்படின்னு தான் எழுத போறாங்க. அந்த மாதிரி மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 30 ஆண்டுகளுக்கு மேல வெறுமன காங்கிரஸ் அரசாலையும் திமுக கூட்டணி அரசாலையும் வெறுமன பேசப்பட்டது. 34 வரும்னு சொல்றாங்களா? அதுவா? அப்படி எல்லாம் இல்லையே, நீங்க எப்படி கற்பனையில 34ங்கறீங்க? வெகு சீக்கிரம் வரப்போகிறது சொல்றாங்கன்னு கேக்குறேன், சந்தேகமா கேக்குறேன். என்றைக்கு இங்க 10 வருஷம் கழிச்சு வரும்னு சொல்றாங்களே, அதுவான்னு கேக்குறேன். தேர்தலையும் உங்களுக்கு வரக்கூடும், அது எப்படி வராதுங்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல மிக, அதாவது பெண்களை பத்தி வந்து பிரதமர் அழகா குறிப்பிட்டிருக்காரு, குடும்பமே பண்பாட்டின் அடித்தளம், அங்கிருந்தே தன்னம்பிக்கையும் சுயசார்பும் தொடங்குகிறது, மகளிருக்கு சுயசார்பை அதிகரித்து வாழ்க்கையின் புதிய பரிமாணத்தை கொடுக்கிறதுன்னு ஒவ்வொரு மகளிருக்கான திட்டங்கள்லையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப விரிவா சொன்னா நேரம் ஆயிடும். கரெக்ட், மணி அடிக்க போறேன்னு தெரிஞ்சுக்கல உங்களுக்கு. பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா கருவுற்ற தாய்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போஷன் அபியான், மாத்ரு வந்தனா, கருவுற்ற காலத்தில் 26 வாரங்களோட ஊதியத்தோட 26 வாரங்கள் விடுமுறை, பெண் குழந்தை பராமரிக்க பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், வளரும் போது சுகன்யா சமிருதி, இன்னும் சொல்ல போனா ஸ்கில் டெவலப்மெண்ட்ல 42% பெண்கள் தான் இருக்காங்க, ஜம் போர்ட்டல்ல 90% பெண்கள் இருக்காங்க, முத்ரா வங்கி கடன்ல 70% பெண்கள் கடன் வாங்கியிருக்காங்க, தொழில் செய்யறாங்க, ஜன்தன் யோஜனால 55% பெண்கள் இருக்காங்க, ஸ்டாண்ட் அப் இந்தியால 81% பெண்கள் இருக்காங்க, இன்னும் உஜ்வாலால இலவசமா சிலிண்டர் தராங்க. சகோதரி கேக்குறாங்க ஏன் 100 ரூபாய் சிலிண்டருக்கு ஏத்துனாங்கன்னு, இவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காங்க 100 ரூபாய் ஏத்துறோம்னு. மறந்துட்டு ஏத்திட்டோம்னு சொல்றீங்க, குறைச்சிருக்கீங்க. வழக்கமா செய்யறதுனால ஞாபகம் அப்படி எல்லாம் இல்ல. 100 ரூபாய் குறைச்சதுக்காக அவங்க வந்து ரொம்ப பொங்கி எழுகிறாங்க. என்னன்னு கேட்டா 100 ரூபாய் அவங்க தேர்தல் அறிக்கையில குறைக்கிறோம்னு சொல்லிருந்தாங்க, அவங்க குறைக்கல, ஆனா நாங்க குறைச்சிட்டோம், அதனால ஏற்பட்ட ஒரு எரிச்சல். ஐயோ, நம்மளால உண்மையில குறைச்சிருக்கீங்க, அது நினைவுல இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. 100 ரூபாய் சுருக்கமா முடிச்சிடறேன். எங்களோட திட்டங்கள் எவ்வளவு இருக்குன்னா, எல்லோருக்கும் முதல் குறிப்பிட்ட நேரம் தான் ஸ்டாண்ட் அப் இந்தியா, உஜ்வாலா, வீடு வீடுக்கு குடிநீர், மகளிருக்கான தங்கும் விடுதிகள் எல்லாத்தையும் இவங்க எல்லாம் ஸ்டிக்கர் மாத்தி ஒட்டி போடுறாங்க இல்லையா, அது வசிப்பதற்கான வீடு, கழிப்பறை, சைனிக் பள்ளிகள், பெண் கமாண்டாக்குள்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்களை பெண்களுக்காக மட்டும் பாஜக அரசு உருவாக்கி இருக்கிறது, நடத்தி கொண்டு இருக்கிறது. ஓகே, திரு பொன்ராஜ், பெண்களுக்கான அடித்தளமாக அமைந்த அது திமுக மாடலாகவோ திராவிட மாடலாகவோ உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை டிஃபைன் பண்ணுங்க, இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு. தலைப்புல இங்க குழப்பம் இருக்கிறதுனால நான் இனிமே சாய்ஸ வந்து கெஸ்ட் கிட்டே கொடுத்துடலான்னு பாக்குறேன். தலைப்ப நீங்க வந்து திராவிட மாடலா இல்ல ஆரிய மாடலான்னு வச்சிருக்கீங்க, போச்சு. புது புது யோசனைகள் வருது, எல்லாம் நோட் பண்ணீங்க நம்ம டீம்லாம் தலைப்புகள்லாம். இப்ப இந்த திராவிட மாடல் என்ற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
1920 நீதி கட்சி காலத்திலேயே இந்த பெண்களுக்கான வாக்குரிமைக்கு விதை போட்டது நீதி கட்சி. அதுக்கடுத்து வந்த திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தொடர்ந்து இந்த திராவிட மாடல் என்று சொன்னால் அது திமுகவுக்கு மட்டுமே உறுத்தானது அல்ல. அதனால தான் முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல்னு சொன்னார். அதிமுகவும் திமுகவும் இணைந்து, திராவிட கழகம் இணைந்து செய்த, இந்த தமிழகத்திற்கு செய்த பணி தான் திராவிட மாடல். பாஜக கிட்ட இருந்து ஸ்டிக்கர் வாங்கிக்குச்சுன்னு சொல்றாங்க. பாஜக என்னங்க இன்னைக்கு வந்த கட்சிங்க, 1980 வந்த கட்சி. நீங்க என்ன இது 60 ஆண்டு காலம், 1947 1920 விதை போட்ட கட்சி. நீங்க வந்து என்ன ஸ்டிக்கர், நீங்க ஒட்டின அத்தனையுமே சிதம்பரம் எழுதி கொடுத்த ஸ்டிக்கர், பி சிதம்பரம் எழுதி கொடுத்த ஸ்டிக்கர், என்ன ஏதாவது ஜிஎஸ்டி யார் எழுதி கொடுத்தது, சிதம்பரம் எழுதி கொடுத்தது, சர்ஃபாசி ஆக்ட் யார் எழுதி கொடுத்தது, சிதம்பரம் எழுதி கொடுத்தது, எல்லாமே காங்கிரஸ் வச்சதை எடுத்து அதுல எதெல்லாம் மக்களுக்கு எதிராக செயல்படுத்த முடியுமோ அத்தனையும் செயல்படுத்திய ஸ்டிக்கர் தான் பிஜேபி ஆச்சு. அப்ப நீங்க இதை போய் எப்படி ஸ்டிக்கர் ஆச்சுன்னு சொல்ல முடியும்? அவர்கள் பிரதமர் வந்து எதை சொல்றாரோ அது வந்து அவர் மைண்ட் வயசா தான் இருக்கும், ஏன்னா அதைத்தான் அவர் செய்யறாரு. பாராளுமன்றத்துல வந்து வணங்கி யூபிஐ வந்து சிதம்பரம் கண்டுபிடிச்சாரா? யூபிஐ கிண்டல் பண்ணாரு, இப்படி எல்லாம் நடக்குமா, யாராவது ஸ்கேன் பண்ண முடியுமா அப்படின்னு சிதம்பரம் கிண்டல் பண்ணாரு. கீரைக்காரி கொடுப்பாளா, மாம்பழம் விக்கிறவன் கொடுப்பானான்னு கிண்டல் பண்ணாரு. தொலை தொலை தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒருத்தர் வந்து அவர்தான் எல்லா அவர் சார் சார் முடிச்சிருட்டு சார் முடிச்சிருட்டு சாருக்கான நேரம் அது சார் முதல் யூபிஐ டெக்னாலஜிய நரேந்திர மோடி கண்டுபிடிச்சாரா? தொழில்நுட்ப புரட்சியால் தான் இது எல்லாமே இப்ப சாத்தியமாயிருக்கு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றம் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றுவோம் என்று சொன்னார் அப்துல் கலாம். இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குதா அப்படின்னா இல்லை. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றம் நடக்குது. இங்க ஆர்த்தி என்ற பெண் குழந்தை இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், காரணம் கஞ்சா. அப்ப இந்த போதைப் பொருள் பழக்கத்தினால அடிமைப்பட்டவன் அதை கடத்திட்டு போயிருக்கான். இந்த கஞ்சாவை இன்னைக்கு வந்து பல்வேறு விவாதங்கள் நடக்குது. இதுல எந்த நாடு இதுல முன்னுக்கு இருக்கு, எந்த மாநிலம் முன்னுக்கு இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு 18வது லொகேஷன்ல இருக்கு. ஆனாலும் போதைப் பொருள் இருக்கு, அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனா இதுல என்ன பாருங்க, இங்க வந்து போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், போதைப் பொருளால் இந்த நாடு சீரழிகிறதே என்று பிரதமர் மோடி நீலி கண்ணீர் வடிக்கிறார். ஆனா யுனைடெட் நேஷன்ஸ் கால கடத்துறாங்க. வெயிட் பண்ணு சார், இவங்கால கடத்துறாங்க. முதல் சுற்று யாரும் குறிக்கிற வேண்டாம், ஒரு பொய் அடிக்கிட்டே போன எவ்வளவு நேரம் நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். பிஜேபி கடத்துறது காமிக்கவானே ஆதாரத்தோட எந்த சிராய்ப்பும் இல்லாம பத்திரமா வழி அனுப்ப வேண்டியது உங்க பொறுப்பு, நாங்க உங்க ஊரின் விருந்தினர், அதனால வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். 2017 குஜராத்ல 1500 கிலோ கடத்தப்பட்டது, 2022 3250 கிலோ கடத்தப்பட்டது, 2023 80 கிலோ கடத்தப்பட்டது, 2024 3300 கிலோ குஜராத்ல கடத்தப்பட்டது. போதுமா? அப்ப இதெல்லாம் யார் பண்ணது? அதானி போர்ட்ல வரக்கூடிய அத்தனை போதைப் பொருளையும் தடுக்கிறதுக்கு முடியாத நார்காட்டிக்ஸ் பியூரோ இருக்கணுமா கிடைக்கணுமா? ஏன் வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க உங்ககிட்ட கண்ட்ரோல் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. மேல இருந்து மாநிலத்தில இருந்து பொத்துன்னு விழுந்துருச்சா போதைப் பொருள், வெளிநாட்டில இருந்து வருது. உலக சந்தையினுடைய மதிப்பு 27 லட்சம் கோடி, இந்தியாவில மட்டும் அது 50,000 கோடி. இல்ல இது பெண்களுக்கு எதிராக இருக்குங்கிறதுனால இதை சொல்றேன். அதை சொல்ல வரேன். ஏன் அதை சொல்ல வரேன்? இன்னைக்கு கஞ்சாவை குடித்து விட்டு, கஞ்சாவை போதை அந்த அளவுக்கு போதையை கொடுத்து விட்டு இன்னைக்கு ஒருத்தன் சின்ன குழந்தையை கொண்டிருக்கான் அப்படின்னா இன்னைக்கு புதுச்சேரி மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். அவருடைய கொந்தளிப்பு உலகம் முழுக்க பார்த்துச்சு. அப்ப இனி இருங்க, அதை வந்து இந்த கஞ்சாவை போதைப் பொருள் பட்டியலிருந்து நீக்க வேண்டும் என்று யுனைடெட் நேஷன்ஸ் தீர்மானம் வருது. 56 ஆண்டுகளாக இது ஷெட்யூல் 4 கன்வென்ஷன் படி இது வந்து பயங்கரமான போதைப் பொருள் என்று லிஸ்ட்ல இருந்த ட்ரக்க நீக்குவதற்கு இந்தியா கையெழுத்து போட வைத்து விட்ட நரேந்திர மோடி அவர்கள், நீக்கிவிட்டோம், கஞ்சா போதைப் பொருள் கிடையாது, நீக்கிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டு இங்க வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றத்திற்கு ஆதரவாக நின்று விட்டு இன்றைக்கு நீங்கள் நீலி கண்ணீர் வடித்தால் முக்கியமான குற்றச்சாட்டு பதில் சொல்லணும். முனவர் பாஷா சார், நிறைய தலைப்புக்கான சாய்ஸஸ் எல்லாம் கொடுத்தாங்க, உங்ககிட்ட ஏதாவது இருக்கு அந்த மாதிரி சாய்ஸஸ்? என்னை பொறுத்தவரை திராவிட மாடலை பற்றி பேசுவதற்கு
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உரிமை இல்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு. திண்ணையில் படுத்துக்கொண்டாவது திராவிட நாட்டை அடைந்தே தீர்வேன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவே, பிரிவினை தடை சட்டம் வந்தபொழுது திராவிட நாடு கொள்கையே தூக்கி எரிந்து விட்டவர். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த திராவிட நாடே விட்டவர்கள் திராவிட மாடல் என்பதை எப்படி, அது எப்படி சாத்தியமாகும் என்பதை முதலிலே அவர்கள் தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எந்த கொள்கை, எந்த லட்சியம் தங்களுடைய உயிர் மூச்சு என்று சொன்னார்களோ அந்த லட்சியத்தையே பிரிவினை தடை சட்டம் வந்தபொழுது கை கழுவி விட்டு விட்டு இப்பொழுது திராவிட மாடல், திராவிட மாடல் என்று சொல்வது ஏற்புடையதாக இல்லை என்பதை முதலிலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய மரியாதைக்குரிய பொன்ராஜ் அவர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய அப்துல் கலாமுக்கே அறிவியல் ஆலோசகராக இருந்தவர், அவர் ஒரு கருத்தை அப்துல் கலாமை பற்றி சொல்லியிருக்கிறார். உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால், அப்துல் கலாமை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே அப்துல் கலாமை இரண்டாவது முறை மீண்டும் அவரை குடியரசுத் தலைவராக பாரதிய ஜனதா கட்சி முன்மொழிந்த போது, அன்றைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் கலாம் என்றால், கலாம் என்றால் கழகம். தலைப்புக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் அப்துல் கலாம் பத்தி சொன்னாங்க. இல்ல, தலைப்பு வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருப்பது திராவிட மாடலா பாஜக மாடலா? பழசு அப்துல் கலாம் பத்தி நீங்க பேசினதுனால அப்துல் கலாம் பத்தி நான் பேச வேண்டியதா இருந்தது. திராவிட மாடல் என்பது அவர் தலைப்பு ஒரே பண்ணது சந்திரபாபு நாயுடு, முலாயம் சிங் யாதவும் விவாதம் அது இல்ல. பொன்ராஜ் ஏற்றுக்கொண்டது பிஜேபி, அது ஏற்றுக்கொண்டது பிஜேபி. ஆனா பிஜேபி முன்மொழிந்த போது வெயிட் பண்ணி எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து சொன்னாதான் நான் ஏத்துக்குவேன்னு சொல்லி காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டு அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் நான் வேட்பாளராக நிற்பேன் என்று சொன்னவர். தலைப்பு அது இல்ல, தலைப்புக்கு வாங்க, தலைப்புக்கு வாங்க. பிஜேபி மட்டுமே பண்ண வேணாம். இப்ப சப்ஜெக்ட் கிடையாது, இது இது சப்ஜெக்டுக்குள்ள எந்த விதத்திலையும் பொருந்தல. நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்க. பெண்கள் ஒரே நிமிஷம், நீங்க உங்க சுற்று வரும்போது கேட்ட அந்த பெண்மணியும் இங்கதான் இருந்தாங்க. இப்போ அதே மோடி வந்து தமிழ்நாட்டின் காலில் விழுந்து கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, புழக்கட கதவு திறந்திருக்கு. யாரு யாருக்காகவும் தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறதனோட நேர விரயம் இது. நீங்க தலைப்பு இல்ல, வேண்டாம் வேண்டாம் சார். யாராவது ஒருத்தர் முச்சு இல்ல, யாராவது ஒருத்தர் முச்சுப்புள்ளி வைக்கலாம். நம்ம நேர்கள் நேர்கள் நேரத்தை விரயம் பண்ணணும்னா அவங்களை ஏமாற்றத்தோட அனுப்ப வேண்டியது இருக்கும். நீங்க சப்ஜெக்டுக்குள்ள வாங்க, சப்ஜெக்டுக்குள்ள வரேன் சார். மகளிரை பொறுத்தவரை இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மகளிர் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இதே மகளிருடைய நிலைமை இன்றைக்கு என்ன? இல்ல, என்ன உதாரணம் ஏதாவது உதாரணமா சொல்லுங்களேன். ஏதாவது இந்த திட்டங்களால மகளிர் குறைச்சிருக்காங்க. சரி, அதே மாதிரி கேஸுக்கு 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்ன திமுக தேர்தல் வாக்குறுதி இல்ல, யாரு ஏத்துனது? யாரு குறைச்சிருக்காங்க? யாரு ஏத்துனது? தண்ணி குடிக்கட்டும், தண்ணி குடிக்கட்டும். இல்ல, ஒரு நொடி, ஒரு நொடி, தண்ணி குடிக்கட்டும். அதாவதுங்க, 100 ரூபாய் குறைச்சதை உங்களால தாங்க முடியல. போன வருஷம் பெண்கள் தினம் வந்து சார். இல்ல, முதல் முதல் சுற்று இல்ல, முதல் சுற்றுல குறிக்கிறேன். முதல் சுற்று 3 வருஷம் ஆகுதுங்க. கேஸ் வில 100 வாக்குறுதியில ஒரு வாக்குறுதி. நீங்க தான் மண்ணின் மைந்தரியனா? வேற எப்படி சரணடைய முடியாது? நாங்க தொடர வேண்டிய சூழல் வரும். இல்ல, யாராவது ஒருத்தர் நேரம் விரைவன்
இல்ல நேரலையில பேசுறோம் மேடம். மேடம் இன்னமும் ஆட்சி பாக்கி இருக்கிறது, நாங்கள் நிச்சயமாக ஒரே ஒரு வருஷம் தூக்கம் இனிமேதான் கலைய போகுது. நீங்க 2014ல தானே 100 ரூபாய் குறைக்கிறீங்க, இது என்ன வருஷம் தூக்கிட்டீங்க, நீங்க குறைக்க போறீங்க மனசு இருக்குல்ல. சரி, நான் உங்க நேரம் முடிஞ்சிச்சு. நான் ஜெகத் கஸ்பர் சார், ஏன்னா நீங்க சப்ஜெக்டுக்கே வரலையே. சப்ஜெக்ட் வரதுக்கு எக்ஸாம் 3 மணி நேரம்னா நீங்க ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எழுத ஆரம்பிச்சா எப்படி கூடுதல் நேரம் கொடுக்க முடியும்? 3 மணி நேரத்துக்குள்ள தான் எக்ஸாம் எழுத. மகளிருடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஆட்சி, நரேந்திர மோடி ஆட்சி பல்வேறு வகையில் மகளிருக்கான திட்டங்களை என்னன்னே சொல்ல மாட்டேன். கழிப்பறை கட்டியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க கட்டுவதற்கு ஏற்பாடு செஞ்சு கழிப்பறை கட்டிருக்காங்க, கேஸ் விலை குறைச்சிருக்காங்க, குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்காங்க எல்லா வீடுகளுக்கான. பெண்கள் குடிநீருக்காக அலைகிறாங்கன்றதுக்காக இப்படி பெண்கள் முன்னேற்றத்துக்கு பல்வேறு திட்டங்களை அவர் அவரு சொல்லணும்ல, அவர் சொல்லணும். அதனால அவர் சொன்னதால் திருப்பி திருப்பி பெரும்பாலான மகளிர் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்துக்காக நரேந்திர மோடி திட்டங்களை கொண்டு வந்து. நான் ஜெகத் கஸ்பர் சார்ட்ட போறேன் சார். திராவிட மாடல் என்ன பண்ணுது பெண்கள் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் அமைச்சது செஞ்சு? அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய புள்ளி விவரத்திலிருந்து நான் தொடங்குகிறேன். இந்தியாவில் 1921 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு ஒரு பன்முகத்தன்மை கொண்டது, ஒரு வகையான ஒரு முழுமைத்தன்மை நோக்கிய மிக முக்கியமான ஒரு கணக்கெடுப்பு 1921 கணக்கெடுப்பு. 1921 ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், குழந்தைகள் எத்தனை பேர், இப்படி எல்லாம் அவங்க கணக்கெடுப்பாங்க. திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், திருமணமாகி கணவனை இழந்தவர்கள் என்று நான் சொல்கிறேன், விதவைகள் என்று அதற்கு ஒரு சொல் உண்டு. இது அதிகாரப்பூர்வ தரவு, ஆவணங்களில் உங்களுக்கு காண. யார் எடுத்தது இந்த தரவு? அப்பொழுது இந்த பிரித்தானிய அரசு தான் எடுத்தது. இந்தியா முழுவதுமாக எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு. கணவனை இழந்தவர்களினுடைய எண்ணிக்கை, ஒரு வயதுக்கு குறைவான பெண்கள் 497 பதிவு, ஒரு வயதிற்கு குறைவாக கணவனை இழந்த பெண்கள், 2 வயதுக்கு குறைவாக கணவனை இழந்த பெண்கள் 492, 3 வயதிற்கு குறைவாக கணவனை இழந்த பெண்கள் 1257, 4 வயதுக்கு குறைவாக கணவனை இழந்த பெண்கள் 2837, 5 வயதிற்கு குறைவாக கணவனை இழந்த பெண்கள் 6707. இப்படி வந்து 25 வயசு வரைக்கும் போகுது, எல்லாம் சேர்த்து ஒரு 20 லட்சம். அப்போ நீங்க வந்து திராவிட மாடல் பிஜேபி மாடல்ல வேர் மூலத்தை பார்க்கணும். இன்னைக்கு வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸ், நீங்க வந்து கேஸ் சிலிண்டர் கொடுக்கறோம், ரேஷன் பொதி கொடுக்கறோம், அல்லது கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறோம், இதை வச்சு நீங்க ஒரு முன்மாதிரி என்பதை நீங்கள் வரையறுக்க முடியாது. வரலாற்று நீட்சியில் ஒரு வயது கூட ஆகாத ஒரு குழந்தையை நீங்கள் விதவை என்று வரையறுத்து வைத்திருந்த ஒரு காலம், அது யார்? உங்கள் வேர் மூலம் யார்? அந்த சட்டத்தை இங்க வெள்ளைக்காரர் யார் சொன்னதுங்க? நான் தான் சொல்றேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? இவ்வளவு ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் மீது உங்களுக்கு மரியாதை உண்டு? தயவு செய்து நீங்க பிரிட்டிஷ் காலத்துக்கு ஏன் போறீங்க? என்ன சொல்ல வரேன்னு கேப்போம். என்ன சொல்ல வர? கடல்ல நடக்கிறாரு, அப்பம் மங்கிடுறாரு கதைக்கெல்லாம் போறாரு. ரொம்ப முடியுமான்னு கேக்குறேன். கடல் மேல நடக்கிறாரு, அப்பத்தை பங்கிட்டு குடுக்கறாரு, மீனை குடுக்கறாரு, ஒரே ஒரு 5 வச்சிருக்கீங்க. இந்த காலத்துக்கு பேசுறேன், 10 வருஷமா பிஜேபி இருக்குல்ல, அத பத்தி சொல்லுங்க. ஸ்ரீகாந்த் கண்ணா சார், மத மத அடிப்படையிலான தாக்குதல்கள் தேவையில்லை. அவர் பேசு. என்ன பேசுறான் தகவல் வேண்டாம் சொல்லிட்டேன். பேச வேண்டியது இல்ல, அதை கடந்து ஒரு அரங்கில் முதல் சுற்றில் ஒவ்வொருவருக்கும் 3 நிமிடம், 4 நிமிடம் என்று கொடுக்கப்படுகிற அரங்க ஒழுங்கை கூட நாம் பேண முடியவில்லை என்றால் என்ன விவாதம் நடத்த முடியும்?
ஒரு சமூக மாற்றம் என்பது எந்த முன்னேற்றமாக இருந்தாலும் மூன்று திசைகளில் முன்னெடுக்கப்படும். ஒன்று அறிவு ரீதியான கருத்து உரையாடல்கள், தர்க்கங்கள். இன்னொன்று அரசியல் அதிகாரம் சார்ந்த சட்ட திருத்தங்கள். மூன்று பண்பாட்டு ரீதியாக நிகழ்த்தக்கூடிய மாற்றங்கள். இந்த மூன்று திசையிலும் தான் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி ஒரு சமூகத்தை நகர்த்த முடியும். அப்படி பார்க்கிற போது இப்படி வந்து ஒரு வயது குழந்தையை கூட நீங்கள் விதவைகள் என்று வைத்து அந்த குழந்தை மர்மணம் அல்லது குழந்தை மனம் என்கின்ற அந்த முறையை முடிவுக்கு கொண்டு வர முயன்ற போது அதை தடுத்து நின்ற இந்து மகாசபையினுடைய நீட்சி தானே பாரதிய ஜனதா கட்சி இல்லை, யாரையும் சொல்லக்கூடாத. அல்லது விதவைகள் மறுமணம் என்று வந்த பொழுதோ அல்லது தேவதாசி முறை ஒழிப்பு என்று வந்த பொழுது எந்த வழித்தடத்தில் வந்தது? சுயமரியாதை வழித்தடத்தில் தானே இது வந்தது இல்லையா? சமூக நீதி வழித்தடத்தில் தானே வந்தது. இதை மறுத்துவிட முடியுமா நீங்கள் வரலாற்றை? அந்த வரலாற்றை மறுத்து விட்டு நீங்கள் உங்கள் மாதிரி எங்கள் மாதிரி என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அல்லது 1989 நான் திராவிட இயக்கங்கள் மீது சமகால போதாமைகள் நிறைய உண்டு, எனக்கு விமர்சனங்களும் உண்டு. ஆனால் சமகாலத்தில் இருக்கக்கூடிய போதாமைகள் ஒரு மாபெரும் வரலாற்று வழித்தடத்தில் எப்படி பெண்களுக்கான மாபெரும் உரிமைகளை சமூக நீதி பேரியக்கம் அல்லது திராவிட பேரியக்கம் தந்தை பெரியாரனுடைய பேரியக்கம் பெற்று தந்தது என்பதை மறக்க முடியாது. இல்ல, இந்து மகாசபையில இருந்து பாரதிய ஜனதாவாக அரசியல் அதிகாரம் பெற்ற ஒரு கட்சியுடைய பார்வையாக இதை நம்ம வந்து பாத்திர முடியுமா? அவங்க ஒரு அமைப்பாக இருக்கும். அவர் ஒரு 20 திட்டத்தை நான் பட்டியலிட்டேன், எல்லாமே பெண்களின் வளர்ச்சிக்குன்னு சொல்றாரு இல்லையா? இருக்கக்கூடிய வெல்ஃபேர் மெஷர்ஸ் இட்ஸ் யுவர் கம்பல்ஷன், எந்த கவர்மெண்டால் செய்துதான் ஆகணும். வரியை பிரிக்கிறீர்கள் நீங்கள் வாக்கு பெறுவதற்காக, மக்கள் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதற்காக, நலவாழ்வு திட்டங்கள் அல்ல, அடிப்படை கொள்கைகளில் என்ன மாற்றங்களை கொண்டு வருகிறீர்கள்? அப்போ 1989 அவ்வளவு இறுக்கம் இருந்த போதும் கூட பெண்களுக்கு சொத்துரிமை என்று கொண்டு வந்த சட்டம் எவ்வளவு பெரிய சட்டம் அது? அது சாதாரண சட்டமா? அல்லது நீங்க வந்து தேவதாசி ஒழிப்புங்கிறது சாதாரண சட்டமா? ஏன் சத்யமூர்த்தி அவர்கள் அந்த காங்கிரஸ்ல தான் இருந்தார் அன்னைக்கு, அவர் கூட எதிர்த்து நின்றார். ஏன்? அதனால தான் அவர் சனாதனன் சொல்லுங்கன்னு சொன்ன காரணம் உண்டு. சனாதனன் சொல்லுங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு அம்மையார் முதலட்சுமி ரெட்டியார் அவர்கள் சட்டம் கொண்டு வந்து அன்றைய முதல்வர் உட்பட அதை முன்மொழிந்த பொழுது எதிர்த்து நின்ற சக்திகளுக்கு பேர் தான் சனாதன சக்திகள். அந்த வேர் மூலத்தை நீங்கள் தேடி பாருங்கள். வேர் மூலத்தின் மீது தீர்ப்பு எழுதாமல் சமகாலத்தில் சில மக்களினுடைய வரிப்பணத்தை கொண்டு நீங்கள் நலவாழ்வு திட்டங்களை செய்கிறீர்கள் என்பதை அளவிட முடியாது. முன்மாதிரியாக இருக்கா? அளவிட முடியாது. சரி, திரு சேகர், சித்தாந்த ரீதியாக ஒரு கட்சி பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும், சித்தாந்த ரீதியாக பெண்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டுட்டு வர்றதும் அப்படிங்கறதான் திரு கஸ்பருடைய விவாதமாக இருந்தது. இந்து மகாசபையினுடைய நீட்சியாக பாஜக இருக்கு, அடித்தளமாக அதனுடைய வேராக பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கறதா அதனுடைய நோக்கம். மக்கள் நலத்திட்டங்களை வச்சு இன்னைக்கு தேர்தல் அரசியலுக்காக அவங்க பண்றதை வச்சு பெண்கள் முன்னேற்றத்தில் ஆர்வம் இருக்கு பாஜகவுக்கு அப்படின்னு அளவிட முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். நான் வந்து இன்னைக்கு பேச போறது வந்து 1920 இருக்கிற பெண்களையோ 60 இருக்கிற பெண்களையோ பத்தி பேச போறது இல்ல, 2024 இருக்கிற பெண்களை பத்தி பேச போறேன். என் தாய் சொல்கிறாள், விதவை பென்ஷன் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க அப்படின்ட்டு. என் மனைவி சொல்கிறாள், எனக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று. என் குழந்தை சொல்கிறது, காலை சிற்றுண்டி கொடுக்கிறார்கள் கல்விச்சாலைகள் என்று. ஆனால் இவர்கள் மூவரும் சொல்கிறார்கள், எனது தந்தை சாயங்காலம் ஆனால் 180 ரூபாய் டாஸ்மார்க்கிற்கு செலவிட்டுக் கொண்டிருக்கிறான் என்று. ஒரு அரசாங்கம், அவர் சொன்னாரு கஞ்சாவிங்கிறதுமே த நேஷனல் ட்ரைட்டர்ஸ் பண்றதை யார் சப்போர்ட் பண்றாங்கிறது ஆர்கியூ பண்ணிப்போம். ஒரு அரசாங்கம் நான் இப்ப வச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு 90 லட்சம் பாட்டில் வித்துட்டு இருக்கு, 45,000 கோடி வசூல் பண்ணிட்டு இருக்கு, ஒரு வருடத்திற்கு 45,000 கோடி. இவங்க ஒரு பெண்களுக்கு கொடுக்கிறது 115,000 கோடி சொல்லிட்டு அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. ஆனா 90 லட்சம் ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு பாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க செலவு பண்ற இந்த பாட்டில் செலவு பண்ற ஒரு குடும்ப தலைவர் செலவு பண்றது டெய்லி குடிச்சாருன்னா 4,500 ரூபாய். இவருக்கு அரசாங்கம் கொடுக்கிறது வந்து எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 2,300 ரூபாய் கூட வராது. அப்ப அந்த வீட்டின் குடும்பத்தின் தலைமகனிடம் வாங்கி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிச்சை கொடுக்கற மாதிரி இருக்கு. இது அரசாங்கம் செய்யற மாதிரி இல்ல. நிஜமாவே பெண்களுடைய தராதரத்தை பார்க்கணும்னா இவங்க முதல்ல டாஸ்மாக் நிறுத்தம். பெண்களுக்கு மரியாதை சொல்றேன்ல, ஒரு கேள்வி இல்ல. தமிழ்நாடு வந்து ஒரு கேள்வி எடுத்து, நீங்க வந்து எனக்கு 4 நிமிஷம் கொடுக்கும் போது நீங்களே கூப்பிட கூடாது. இது என்னுடைய
தமிழகம் 1,30,000 சதுர கிலோமீட்டர். இந்த தமிழகத்தில் 1,30,000 கிலோமீட்டர்ல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 5 அம்மன் கோவில் இருக்குங்க. பெரிய கோவிலோ சின்ன கோவிலோ ரோடு கோவிலோ இருக்குங்க. பெண்களை மதிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாருமே அம்மன் கோவில் வச்சு பாத்துக்கீங்களே. ஆடி மாதமாக இருக்கட்டும், தை மாதமாக இருக்கட்டும், பங்குனி மாதமாக இருக்கட்டும், இந்த அம்மன் கோவில்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூமிதி அப்படின்ட்டு தீ மிதிப்பாங்க. இது வந்து கலாச்சாரமா நடந்தது, 100 வருஷமோ 200 வருஷமோ தலைமுறை தலைமுறையா நடந்திருக்கு. அதை காட்டு முராண்டித்தனம் அப்படின்னு சொன்னது திராவிட மாடல். எனக்கு எங்க வருத்தம்னா, இந்த தாய்மார்கள்லாம் அந்த அம்மனையும் தாயாரையும் கும்பிடுறாங்க ஒரு சைடு போய், இன்னொரு சைடு அங்க தீ மிதிக்கிறாங்க. அவங்க எப்படி போய் இதை காட்டு முராண்டி சொல்றவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதுதான் நான் என்னுடைய அனாலிசிஸ்ல சொல்றது, ஏன்னா இதுதான் உண்மையா இருக்கு. இன்னொரு பாயிண்ட் எடுத்து சொல்லிடுறேன், தமிழகத்துல பாஜக அரசு மாத்திரம் 3,64,000 பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இவங்க 1,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னதே எதுக்கு தெரியுமா, 2022 நவம்பர் வரைக்கும், 2020 கோவிட் வந்த போதே நாங்க வந்து குடும்பத்திற்கு 5 கிலோ அரிசி, குடும்பத்திற்கு இல்ல ஒவ்வொருத்தருக்கும் 5 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்புன்னு சொன்னாங்க. அப்ப வந்து ஒரு குடும்பத்துக்கு அப்பயே 1,000 ரூபாய்க்கு சாமா வந்துருச்சு. அப்ப யோசிக்க ஆரம்பிச்சாங்க, நம்ம அரசியல் சொல்லணும்னா இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு, காசா கொடுக்கணும். எல்லாருக்கும் கேள்வி கேட்டேன், அதனால நீங்களும் கேள்வி எடுத்துக்கங்க. ரெண்டு கேள்வி. ஒன்று, மது விளக்குங்கிறத நீங்க ஒரு மாநிலத்தின் பிரச்சனையாக பாக்குறீங்களா, தேசிய பிரச்சனையாக பாக்குறீங்களா? தேசிய அளவில் அதை அமல்படுத்தணும். இரண்டாவது கேள்வி, 3,64,00,000 பேருக்கு தமிழ்நாட்டில் சாப்பாடு கொடுத்துருக்கு மத்திய அரசுன்னு சொன்னீங்க. எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இவ்வளவு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கதாக நீங்க சொல்றீங்க? ரெண்டுக்கு விளக்க சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த விருந்து நடப்பு. நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கர்ப யோஜனா ஸ்கீம்ல போய் எடுத்து மத்திய அரசு வந்து பார்லிமெண்ட்ல கொடுத்த ரிப்போர்ட்ல எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கிறத எடுத்து பாருங்க. இன்னும் வேணா சொல்றேன், மன்ரேகா ஸ்கீம்ல 96,00,000 பெண்களுக்கு தமிழ்நாட்டில் ஆவரேஜ் 40 நாளைக்கு வேலை கொடுத்து, அதாவது இவங்களை வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்கிற மாடல் பாஜக மாடல், 8,640 கோடி ரூபாய் சென்ற ஆண்டு பெண்களுக்கு மாத்திரம் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, நீங்க முதல் கேள்விக்கு வந்துருங்க. மதுவிலக்கு, மதுவிலக்குங்கிறது நீங்க எடுத்துக்கிட்டது வந்து திராவிட மாடலா பாஜக மாடலா அப்படின்னு எடுத்த போது இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது தான் நான் எடுத்துக்க தோணுது. ஏன்னா திராவிட மாடல் பேசுறது வந்து தமிழ்நாடு மாத்திரம் தான். இல்ல, பாஜக மாடல்ன்றது இல்ல, நான் பாஜக மாடல் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுதுதான் சொன்னேன் தவிர, இல்ல நான் இல்ல இல்ல பாஜக மாடல் தமிழ்நாட்டு, நான் இப்ப கொடுத்த ஒண்ணு இல்ல நீங்களே முதல்ல பேசினதுலயே முரண்பட வேணாம். நீங்க மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்து பாஜக மாடல் இங்க ஆட்சியில இல்லைனாலும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கிறது, நீங்க இந்த 3,64,00,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க சாப்பாடுன்னு சொன்னீங்கல்ல, அது தமிழ்நாட்டுல, அதான் மத்திய அரசு தானே கொடுத்துச்சு, மத்திய அரசு தான், தமிழ்நாடு பாஜக அரசு கொடுக்கல. இல்ல பள்ளிக்கு ஏட்டு கொண்டு வரும் சட்டத்துடன் கொண்டு வரும் சட்டத்தையும் கொண்டு வந்தது காமராஜர் சொல்லுவாங்க. மதிய உணவு திட்டத்துக்கு தந்தை அவர் தான், வேற யாருமே கிடையாது. இப்ப சொல்ல முடியல, கஸ்பர் வந்து 1921 பேசுறாருன்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நான் 2024 பேசுவேன். தமிழகத்தில் பாரம்பரிய கள்ளுக்கடையை ஒழித்து இந்த மாதிரி டாஸ்மாக் கொண்டு வந்து, அந்த டாஸ்மாக்கு நீங்க இப்படி கேக்குறீங்கல்ல, டாஸ்மாக்கு வரி எவ்வளவு தெரியுமா? நீங்க ஆங்கரா உட்காந்துருக்கீங்களா, என்ன குறுக்கு கல்வி கேக்குறீங்களா, உங்களை கேக்குறேன், டாஸ்மாக்கு வரி எவ்வளவு தெரியுமா, என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் வாங்குறாங்க தெரியுமா? இல்ல சார், மது விளக்கு நான் கேக்குற கேள்விக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல சார், நீங்க 58% வாங்குறாங்க. இல்ல பர, நான் என்ன கேக்குறேன், மது விளக்க நாடு முழுவதும் கொண்டு வர்றதானே நாடு இருக்கீங்க, இப்ப எதுக்கு திராவிட மாடல்ல இருந்து நாட்டுக்கு போறீங்க? உங்களால பதில் சொல்ல முடியலன்னு பாஜக மாடல் தானே பேசுறோம். பாஜக மாடல் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மாடல் 58% வரி வாங்குறீங்க. பாஜக இல்ல, ஒரு நொடி குடிக்கிறவங்க போய் 58% வரி வாங்குறீங்க. சார், ஒரு நிமிஷம், ஒரு மாடல்ங்கிறது ஒரு மாநிலத்துல அரசு கட்சி வந்து அரசு அதிகாரம் பெற்று செயல்படுத்தினதை தான் நம்ம மாடல்னு சொல்றோம். திராவிட மாடல்ங்கிறது திராவிட இயக்கங்கள் இங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு நொடி அதுல நீங்க முரண்பட்டுக்கங்க. திமுகவோ அதிமுகவோ இங்க கட்சியாக இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து செயல்படுத்தின மாடலை தான் அவங்க டிராவிடியன் மாடல்னு டிசைன் பண்றாங்க. பாஜக மாடல்ங்கிறது
அவங்க ஒரு கட்சியாக இருந்து அப்ப நீங்க எடுத்தத ஆட்சி அமைத்துக்கு அப்புறம் பண்ண மாடல் தான். அப்ப 67க்கு அப்புறம் அந்த மாடல் தான் திராவிட மாடல் சொல்றீங்க. அப்ப அவர் சொன்னதுக்கு நீங்களே கருத்து வேறுபடுறீங்க. இல்ல அது அவங்களுடைய கருத்து சார், நான் உங்ககிட்ட கேக்குறது நீங்க திராவிட மாடல் முதல்ல எதை டிபைன் பண்றீங்க, 1920ல இருந்தா இல்ல 1967ல இருந்தா? சேக சேக சார், நம்ம பாக்க நேரல இல்ல தான் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது, எல்லோருக்கும் புரியும். நம்ம பாஜக மாடல்னு பேசுறது தேசிய அளவில் அவங்க குஜராத்திலேயோ இல்ல இப்ப மத்திய அரசுடைய மாடலோ தான் நம்ம அப்படி டிஃபைன் பண்றோம். அதுல நீங்க எதை நீங்க செயல்படுத்தணும் நினைக்கிறீங்கிறது கேள்வி தானே. திராவிடம் கேட்டாங்க சார், இப்ப எடுத்தும் போது சனாதன மாடல்னு, இது சனாதன மாடல்னா பெண்களை மதிக்கிறதுக்கு இங்க கிட்டத்தட்ட 130,000 சதுர கிலோமீட்டர்ல ஒரு கிலோமீட்டர்ல 10 வச்சா 13 லட்சம் அம்மன் டெம்பிள் இருக்குங்க சார், சனாதன மாடல் தான் சார். அந்த சனாதன மாடல்ல அந்த அம்மனை கொண்டு போய் கும்பிடுறவங்க நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை எடுத்து போய் பார்த்துருந்தீங்கன்னா பெண்கள் தான் சார் அங்கே கூட்டமாக இருக்காங்க. அந்த பெண்கள் தான் சார் தீமிதின்னு மிதிக்கிறாங்க. அவங்களை காட்டு பிராண்டின்னு சொன்னது தான் சார் உங்க திராவிட மாடல். அந்த பெண்களுக்கெல்லாம் சாமி உங்களை சொல்லி கொடுத்ததே பிஜேபியா? அப்படி பரம்பரையா வந்தவங்க சாமி கும்பிடுறவனை காட்டு பிராண்டி சொன்னது நீங்க தான் வந்து அம்மன் கோயில பாருங்க. இருங்க மது விளக்குங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பாக்குறாங்க. டாஸ்மாக் வருமானம்ங்கிறது பெண்களுக்கு எதிரானதாக திரு சேகர் பாக்குறாரு. இப்போ புதிதாக ஒரு தகவல் இப்பதான் வந்தது, இந்த புதுச்சேரியில பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு ஸ்கீம் இருக்கான். அதான் அது வந்து மது கடையிலேயே காலையில உணவை கொடுத்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டு அங்கேயே இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம். 4 வருஷம்தான் ஆயிருக்கான். அதாவது இவங்க ஆட்சி ஏற்பட்ட பின்பு வந்திருக்கிற ஒரு வீழ்ச்சி, மக்களை எப்படி வீழ்ச்சி அடைய செய்வது என்பதற்கான ஒரு திட்டம். சரி, சகோதரர் திரும்ப திரும்ப கேட்டாரு. சரி, ஒரு பேசுற 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 சகோதரர் வந்து கொஞ்சம் அமைதி 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 சரி பேசு எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டை பற்றியே ரொம்ப அக்கறைப்படுறீங்க, இந்தியா முழுக்க நீங்க ஆண்டுட்டு இருக்கீங்க, இந்தியாவில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் நீங்க மது விலக்கு கொண்டு வரலாமே, ஏன் அது இதுவரைக்கும் கொண்டே வரல? அதை தவிர மிக அதிகமாக நான் பதில் கேட்கல உங்கள்ட்ட, என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். அது மாதிரி மிக அதிகமாக மது விற்பனை ஆகின்ற மாநிலங்களில் எது முதன்மையில் இருக்கிறது என்றால் குஜராத் இருக்கிறது, அடுத்தது உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. இதற்கு என்ன பதில் இருக்கிறது உங்கள்ட்ட? அதே மாதிரி ஒன்றியத்துல மாநிலங்களுக்கான வருவாய்க்கான எல்லா வாசல்களையும் அடைத்து விட்டு முதல்வரே அவார்டு குடுக்கறது இல்ல, மது விக்கிறதுக்கு அவார்டு குடுக்கறது நம்ம அரசு. ஒவ்வொருத்தரும் பேசலாம், ஒவ்வொருத்தரும் பேசலாம், ஒவ்வொருத்தரும் பேசலாம். அம்மன் கோயில பத்தி ரொம்ப அக்கறைப்பட்டா ரொம்ப ஆச்சரியம். நன்றி, பெண்களுக்காக நீங்க பேசுறீங்க. ஆனா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் வரை பெண்கள் அந்த கருவறைக்குள் போகவே முடியாது, கோயிலுக்குள் போகவே முடியாது. பெண்களை தவிர மீதி 3 வர்ணம் அவங்க யாரும் கோயிலுக்குள்ள போகவே முடியாது. நீங்க சொல்ற அம்மன் கோயிலுக்குள்ளேயும் போக முடியாது, மேல் வர்ணத்தார் மட்டும்தான் கோயிலுக்குள்ள போக முடியும்னு இருந்தது. வெளியில இருந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கும்பிட்டு போன்னு சொன்னவங்க தான் நீங்க எல்லாருமே. அப்படியான நிலையில் நீதி கட்சி வந்தது, திராவிடர் இயக்கம் வந்தது, தந்தை பெரியார் தான் வந்து கோயில் வைத்தியநாத ஐயர் தான் கூட்டு போனாரு. வைத்தியநாத ஐயர் கூட்டு போனார், பெண்களுக்கு திமுக என்ன செய்தது, அதன் மூலமாக பெண்கள் நிலை எப்படி உயர்ந்ததுங்கிறதுக்கு நீங்க வந்துருங்க. விவாதம் திசை மாறட்டும், விவாதம் திசை மாறல. ஸ்டிக்கர் ஒட்டுறத பத்தி நிறைய பேசினாங்க. நம்முடைய பிரதமர் தான் திராவிட அரசு, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சமநீதி சமூக நீதியை உடனே போய் ஸ்டிக்கர் ஒட்டினார். அது மாதிரி திருவள்ளுவருக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது அவங்கதான், பாரதியாருக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது அவங்கதான், இன்னமும் ஔவையார் தான் நீங்க எடுத்துக்கல.
அந்த வகையில தமிழ் உங்களுக்கு மட்டும் உரிமையானது, இங்க இருக்க உரிமையா தமிழ், நாங்களா தமிழ் இல்லையா? நீங்க உரிமைதான். பாரதியார் நாங்க பேசக்கூடாதா? பேசுங்க. ஆனா தமிழுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்யணும். வெறுமே ஒரு கண்ணுல சொல்லுங்க, தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில தமிழ் மக்களுக்கு மத்தியில தமிழ பேசுறீங்க. நாங்க உலகம் ஃபுல்லா பேசுறோம். மோடி ஐயா உலகம் ஃபுல்லா கொண்டு போறாரு. அதான் வாய் வார்த்தை வெறும் உதட்டளவுல பேசிட்டு இருக்காரு. அதுக்கு நீங்க கைதும் கேளிர் அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் ஒரே யாவரும் கேளிர்னு சமநீதிய சொன்னவன் தமிழன் பா. அதோட வச்சுக்கோங்க. அடுத்த திமுக தலைவர் அம்மாதான் வரப்போறாங்க. நல்ல சமநீதி சமூக நீதி. அடுத்த திமுக தலைவர், அடுத்த திமுக முதலமைச்சர் பாஜகவுக்கு வாக்களிக்கணும், ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும்? பெண்கள் எந்த அடிப்படையில் தீர்மானிப்பார்கள்? ஏன் பாஜகவுக்கு பெண்கள் வாக்களிக்கணும்? முன்னாடியே பட்டியலிட்டுட்டேன், இன்னொரு முறை சொல்ல விரும்பல. நானு ஸ்டாண்ட் அப் யோஜனா, முத்ரா யோஜனா, பேட்டி பஜா, பிஎம் ஆவாஸ், பிஎம் உஜ்வாலா, ஸ்வச் பாரத், 18 திட்டம் எல்லாம் பெண்களுக்காக சொன்னேன். ஆனா திமுக சொன்னதை சொல்றேன். வாக்குறுதிங்கிறது வாயில வந்ததெல்லாம் சொல்றதுக்கு பேரு வாந்தி. வாக்குறுதி இல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசுறாரு, வெக்கம் மானம் சூடு சொரண புத்தி இருக்கிறவங்க தான் நீட்ட நீக்க முடியும் அப்படின்னு டயலாக் விட்டாரு. இப்ப அவரால் நீக்க முடியல. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறது? அவங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரண இல்லன்னா நான் இன்னொன்று சொல்றேன். திமுகவோட வாக்குறுதி, மகளிர் வெறுமை தொகைன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. வெறுமையா உரிமையா? உரிமை. ஓகே, மகளிர் உரிமை தொகைன்னா எல்லா பொம்பளைங்களுக்கும் கொடுக்கணும்ல? 2.5 லட்சம் பொம்பளைங்க இருக்காங்க. தகுதி வேணுமா? பெண்ணாக இருக்கிறதுக்கு தகுதி வேணுமா? பெண்ணாக இருக்கிறதுக்கு என்னங்க தகுதி வேணும்? எல்லா பெண்ணுக்கும் கொடுக்க வேண்டியதானே உரிமைனா எல்லாருக்கும். சரி சார், ஒரு நொடி சார் இல்ல சார், தங்கநகை கடன் தள்ளுபடி சார், கொஞ்சம் இல்ல, நீங்க நெறியாளருக்கு ஒத்துழைப்பே கொடுக்கலன்னா நான் விவாதத்தை கட்டமைக்க முடியும். நான் வரேன். நான் போதுமா? நான் போதுமான நேரம் கொடுத்துறேன் உங்களுக்கு. நிறைய குறுக்கீடுகள் வேற இருக்கு உங்க தரப்புல இருந்து. கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நீங்க மண்ணின் மைந்தர். திமுகவா பாஜகவா எந்த அடிப்படையில அவங்களுடைய வாக்கு அமைப்பு இருக்கு? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தை பொறுத்த, நான் மீண்டும் சொல்றேன், வந்து நீங்க திராவிட மாடல் என்று சொல்லுகிற பொழுது அதை நான் ஒரு சமகால குறியீட்டு சொல்லாக நான் பார்க்கல. திராவிட மாடலுக்குள் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் உண்டு, தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவர்கள் உண்டு, முற்போக்காக சிந்திக்கிறவர்கள் உண்டு. அத்தனை பேருடைய ஒரு குறியீட்டு சொல் தான் இந்த திராவிட மாடல் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த ரெண்டு பேருமே இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல. ஏன் பெண்கள் இன்றும் கூட மீண்டும் சொன்னேன், சமகால போதாமைகள் உண்டு, இல்லை என்று சொல்லல. சமகால போதாமைகள் நிறைய உண்டு, விமர்சிப்பதற்கு நிறைய உண்டு, அது வேறு விவாதம். ஆனால் இன்றும் பெண்கள் கணிசமாக அல்ல, பெரும்பான்மையாக சமூக நீதியின் பக்கத்தில் நிற்கிறார்கள் என்றால், ஆரம்ப கல்வியை ஜனநாயகப்படுத்திய ஐயா காமராஜர் அவர்களாக இருக்கலாம், அதற்கு பிறகு உயர்கல்வியை ஜனநாயகப்படுத்திய சமூக நீதி திராவிட இயக்கங்களை மறக்கல. இன்னைக்கு எந்த ஆபீஸுக்கு போனாலும் குடும்பங்களை வாழ வைக்கிறவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் என்றால், உயர்கல்வியை அப்படி ஜனநாயகப்படுத்தி இருக்காங்க. அவங்க மற்றவங்க யாரும் பண்ணல, இங்க தமிழ்நாடு பண்ணிச்சுது. அல்லது அந்த குழந்தைங்களுக்கு கிராமத்திலையும் போய் அவங்களுக்கு சைக்கிளை கொடுத்து, மதிய உணவு கொடுத்து, காலை உணவு கொடுத்து, பழி கொடுத்து போங்க, உயர்கல்விக்கு நீங்க அவ்வளவு உதவிகள் கொடுக்கல. பாஜக மாடல் சமூக நீதியிலிருந்து விலகி நிக்குதா? அப்படின்னா எப்படி நீட் கொண்டு வந்திருப்பாங்க? எப்படி அனிதா செத்து போயிருப்பாங்க? ஏன் அனிதா தற்கொலை செய்யணும்? ஒவ்வொரு ஆண்டு 2-3 தற்கொலைகள் நடக்குது இல்ல? எப்படி நடக்குது? உங்களுக்கு நான் எல்லாருக்கும் சொல்றது, நானும் எல்லா உங்க கட்சி மேல எனக்கு பிரியம் ரொம்ப குறைஞ்சு போனதுக்கு காரணமே, அறிவார்ந்த அரங்குகளில் கூட ஏனைய கருத்துக்களில் நீங்கள் இடையூறு செய்கிறீர்கள் என்பதுதான் உண்மையிலேயே. கருத்து உரையாடல்கள் தர்க்கங்களின் ஊடாகத்தான் நாம் தோழமையை வளர்த்துக் கொள்ள முடியும், முன் செல்ல முடியும். எனவே நீங்கள் பேசுகிற பொழுது நான் இடையூறு செய்யவில்லை அல்லவா? நான் பேசுகிற பொழுது நீங்கள் இடையூறு செய்யாதீர்கள். அப்போ நீங்கள் அந்த நீட் ஒரு உதாரணம். அதே மாதிரி 3,48,000 பேருக்கு உணவு போட்டார் மோடி என்று சொல்கிறீர்களே, இதை விட கேவலம் என்னன்னா, நீங்க எதுக்கு இங்க வந்து சோர் போடணும்? நீங்க எதுக்கு இங்க வந்து சோர் போடணுங்கிற? நீங்க எங்கள் மாநிலத்துக்கு தெரியாமலேயே, மாநிலங்களுக்கு தெரியாமலே செஸ் நீங்க போடக்கூடாது. சர்சார்ஜ் உங்க உரிமை இல்ல. அதான் பொருளாதாரம் தெரிந்த ஐயா அவர்களுக்கு தெரியும்,
நீங்க செஸ் சர்ச்சார்ஜ் மூலமாகவே மாநிலங்களுக்கு தெரியாமல் கடந்த ஓராண்டில் மட்டும் 40 லட்சம், சில ஆண்டுகளில் மட்டும் 40 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறீர்கள், திரட்டி இருக்கிறீர்கள். திரட்டி விட்டு உங்கள் போஸ்டர் ஒட்டி அதுக்கு பிரைம் மினிஸ்டர் பேர் மாநிலங்களுக்கு தான் திரும்ப கொடுக்கறாங்க. எதுக்கு உங்க பேர் ஏன் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லணும். இந்த ஊர்ல இன்னைக்கு நான் இப்பதான் ஒரு 4 தொகுதியில சர்வே முடிச்சிட்டு வரேன். 4 தொகுதியில சர்வே முடிச்சுதான் நான் இங்க வரேன் நேரா. இன்னைக்கும் உங்களுக்கு 6% ஓட்டு, சில தொகுதிகளில் 8% வந்திருக்கு. இவ்வளவுதான் உங்க ஓட்டு. 8%, 6% இருக்கிற ஒரு ஊர்ல 40%, 48% ஓட்டு வாங்கி மேண்டேட், ஒரு மேண்டேட்டோட உட்கார்ந்து இருக்கிறவங்க தானே இங்க உள்ள வரிகளினுடைய ஒரு ஒரு விநியோகத்தை செய்ய வேண்டும். இந்த பெடரலிசம் கூட உங்களுக்கு தெரியாதா? புதுடெல்லி சர்வாதிகாரத்துக்கு நாங்கள் அடிபணிவதற்கு தயாராக இல்லை தமிழர்கள். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எங்களுக்கு புதுடெல்லி சர்வாதிகாரம் தேவையில்லை. நீங்க வச்சுக்கோங்க. நாட்டை நீங்கள் வென்று கொண்டு மேக்ரோ எக்கானமி கண்ட்ரோல் பண்ணுங்க, கரன்சியை கண்ட்ரோல் பண்ணுங்க, பார்டர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுங்க, சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணுங்க. எங்களுக்கு சோறு போடுறதுக்கு நீங்க எதுக்கு வரணும்? பேசுவோம் திரு ஸ்ரீகாந்த் கரணேஷ். புதிதாக இங்க வந்து எந்த ஒரு மாடலும் எந்த வேலையையும் பெண்களுக்காக செய்ய வேண்டியதில்லை. ஏற்கனவே திராவிட இயக்கங்கள் ஆண்ட கட்சிகள் செய்த திட்டங்களே பெண்களுக்கு ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதான் கஸ்பர்ட் இருந்து எடுத்துக்க வேண்டிய இன்டர்பிரேஷன்ஸா இருந்தது. இங்க உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கு பாஜக மாடலுக்குன்னு அவர் கேட்கிறார். அதாவது எல்லாமே வந்து அவங்க வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து நீதி கட்சியோட நீச்சி தான் மேடம் சொல்றாங்க. எல்லாரும் அதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. முதல்ல நம்ம பேசுற இந்த மண்ணிலேன்னு சொல்றேன், இது வந்து பெரியார் மண்ணே கிடையாது, இது வந்து பாரதி வாழ்ந்த மண்ணு. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நேர்மைன்னு பெரியார் வந்து ஒரு மைனராக வாழ்ந்த காலத்திலேயே பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் பாரதி. பாரதி சொன்னதெல்லாம், கவிதையில சொன்னதெல்லாம் அவர் வசனமா சொன்னார். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதனால பாரதியார் வாழ்ந்த மண் இது, பாரதிதாசன் வாழ்ந்த மண் இது, பாரதியும் பாரதிதாசனும் வாழ்ந்த மண். இல்ல கேள்வி, ஆனா கேள்வி இல்ல, ஒரே நோடி அமைதியா இருங்க. நேர்களுக்கு அவர் சொல்ற விளக்கம் ரொம்ப முக்கியமானது, கேள்வி ரொம்ப நுட்பமானது. அதாவது திராவிட இயக்கங்கள் செய்யாதத பாஜக மாடல் என்ன செய்ய போது, குறிப்பா பெண்களுக்கு? இந்த இடத்துல சொல்லிடுறேன், புதல் வீடு பாரதிதாசன் சொன்னார்னா அவங்க பெண்களை கல்வி கற்க விடாமல் இருந்தது அவர்கள். அதனால் பாரதிதாசன் அதை சொன்னாருங்கிறத நீங்க மலைவாழை அல்லவோ கல்வி, நீ போய் வாயார உண்பா என் புதல் வீடு சொன்னார் பாரதிதாசன். சரி, அவர் பேசட்டு, அவர் அலோ பண்ணுவாங்க. இன்றைக்கு எங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் பெண்களை வந்து எந்தெந்த துறை, ஒவ்வொரு துறையா, பாதுகாப்பு துறையில, ஸ்டாண்ட் அப் இந்தியால, டெக்னாலஜிக்கு, ஸ்கில் இந்தியால அப்படின்னு ஒவ்வொரு துறை ரீதியாக பெண்களை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார். கேள்வி, அவர் கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டுல இப்ப நீங்க வளரணும்னு நினைக்கிறீங்க, ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இங்க இருக்கிற இயக்கங்கள் பண்ணாதத பண்ணி தான் நீங்க உள்ள வர முடியும். அது என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. அவர் ஒரு நீண்ட கால தொடர்ச்சி இருக்கு நீதி கட்சியில இருந்து தமிழ்நாட்டுக்கு, ஒரு நீண்ட கால தொடர்ச்சி இருக்கு. என்ன பண்றீங்கிறத விட என்ன பண்ண மாட்டோங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை மாதிரி ஊழல் பண்ண மாட்டோம், உங்களை மாதிரி ஏழைகளை ஏய்த்து பிழைக்க மாட்டோம், உங்களை மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டோம். தலைப்புக்கு வரலாம். இப்ப மோடி அவர்கள் 10 ஆண்டு கால ஆட்சியில என்னென்னலாம் செஞ்சிருக்காரோ இதை விட என்ன பெருசா பண்ண முடியும் தமிழ்நாட்டுல? இன்றைக்கு மோடி அவர்கள் திட்டத்தை எல்லாம் வரவிடாமல் இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு தடுத்து கொண்டிருக்கிறது. மோடி அவர்களின் மத்திய அரசு விடுதி, தங்கும் விடுதி, அது மத்திய அரசின் திட்டம். ஆனா அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டாடுறாங்க. மோடி அரசின் திட்டங்கள் தான் சார். மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக செய்யுது, ஆனா அந்த திட்டங்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு போய் சேர விடாமல் இங்க இருக்க மாநில அரசு பாத்துக்குதுங்கிறதா அவருடைய விமர்சனமா இருந்தது. சார், இவ்வளவு நேரம் அவர் பட்டியல் போட்டாரு, ஏதாவது ஒரு திட்டத்துல ஏதாவது ஒரு டேட்டா அவரால் கொடுக்க முடியுதா? ஒரு திட்டம், பேட்டி பச்சாவோ பேட்டி பச்சாவோன்னு ஒரு திட்டம் ஒண்ணு இருக்கு, அதுல ஏதாவது ஒரு டேட்டா என்ன கொடுத்துருக்காரு? ஹிந்தி தெரியாதா உங்களுக்கு? ஹிந்தி தெரியாது இல்ல, சரியா அரைகுறையா சொல்றீங்களே. ஹிந்தி தெரியாது, அவரு தான் தெரியும். என்ன தெரியும்? என்ன திட்டம்? அந்த திட்டத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. பெண் குழந்தைய காப்பதற்கு ஒரு திட்டம் போட்டாங்கல்ல, அது என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேளுங்க. முத்ரா திட்டம், மாத்ரு வந்தனா, மகப்பேறு
திட்டம் மக்களுக்கு போய் சேர விட மாட்டேன். அந்த மகாத்மா காந்தி நரேகா ஸ்கீம்ல உள்ள ஃபண்ட் முழுக்க பிரதமரோட விளம்பரத்துக்காக ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால ஃபண்ட் அவர் எல்லாரும் பேசுறேன், எல்லாருக்கும் பேசுவோம். இப்ப ஒரு லிஸ்ட் சொல்றேன், அதோட டேட்டாவும் சொல்றேன். ஏன்னா அது மாதிரி இவங்க ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்க. ஏன்னா அவங்ககிட்ட டேட்டா இல்லாதனால வேற கோயிலை பத்தி பேசுறாங்க, ஆல்கஹாலை பத்தி பேசுறாங்க, எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், டேட்டா கொடுங்களேன், நீங்க உங்க டேட்டா. ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் ராஜீவ்காந்தி என்ன 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. எல்லா பெண்களும் கிராம பஞ்சாயத்துல இருந்து அத்தனை பேரும் அந்த அந்த இடஒதுக்கீடு மூலமாக பதவிக்கு வந்தாங்க. இப்போ 50 ஆயிடுச்சு, இப்போ 50 ஆயிடுச்சு, இப்போ 50. ஓகே, அந்த ஆயிடுச்சா. ரெண்டாவது, கலைஞர் தான் பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கினார், கலைஞர் தான் ஆக்கினார். அடுத்து வரதட்சணை ஒழிப்பு காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டாந்துச்சு, வரதட்சணை ஒழிப்புக்கு சட்டம் கொண்டாந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். அடுத்து வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கொண்டாந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். ஓகே, அடுத்து வந்து விகாசா கைட்லைன்ஸ், ஒர்க்கிங் பிளேஸ்ல செக்ஸுவல் வயலன்ஸை தடுப்பதற்கு விகாசா கைட்லைன்ஸ் கொண்டாந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். நிர்பயா சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். ஓகே, இத்தனை சட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் வந்து தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தொட்டில் குழந்தை திட்டம் ஜெயலலிதா அவர்கள் கொண்டாந்தாங்க. ஓகே, தொட்டில் குழந்தை திட்டம், அதாவது சிசு பெண் சிசு கொலை தடுப்பதற்கு. அடுத்து தாய் தங்கம் ஜெயலலிதா அவர்கள் கொண்டாந்தாங்க. அடுத்து நீங்க எடுத்துக்கோங்க, 2011 தேர்தல் அறிக்கப்படும் போது நான் கூட இருந்தேன், நான் தான் பண்ணேன். 6 மாசம் பேறுகால விடுப்பு 6 மாசமா உருவாக்கி கொடுத்தது ஜெயலலிதா அவர்கள். இவர் சொல்றாரு, யார் ஸ்டிக்கர் ஒட்டினாரு, மோடி கொடுத்தாருன்னு இப்பதான் சொன்னாரு. ஜெயலலிதா திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டினது மோடியா, இல்ல மோடி திட்டத்துக்கு ஜெயலலிதா ஸ்டிக்கர் ஒட்டினாங்களா? யார் ஸ்டிக்கர் ஒட்டினது? மோடி தான் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு, சரிங்களா? பசுமை வீட்டு திட்டத்தை கொண்டு வந்தது ஜெயலலிதா. ஓகே, திட்டம் ஒட்டினது யாரு? இவங்க. இப்ப திட்டம் ஒட்டுறது இவங்க. அடுத்து கிட்டத்தட்ட ஜென்ரேட் 20 கிராஜுவேட்டா படிச்சிருந்தா 25,000 ரூபா பிளஸ் தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அடுத்து லேப்டாப் கொடுத்தது அதிமுக ஆட்சி. மகளிர் உரிமை தொகை திமுக ஆட்சி கொடுத்தது. இலவச பஸ் பயணம் திமுக ஆட்சி. செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்குனது திமுக ஆட்சி. செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழு 30,000 கோடி பட்ஜெட் கொடுத்தது திமுக ஆட்சி. ஓகே, இத்தனை திட்டங்களையும்27 கோடி பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. 27 கோடி பெண்களுக்கு முத்ரா திட்டத்தின் மூலமாக கடன் கொடுக்கப்பட்டது. 8 கோடி தான் சார், எப்படி 27 கோடி வரும்? 70% கொடுத்திருக்காங்க. 70% முத்ரா திட்டத்துல பயனடைஞ்சது பெண்கள் தான். பெண்கள் பயனடைஞ்சாங்கல்ல. நான் கேக்குற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. 23,00,000 கோடி கொடுத்திருக்கீங்க முத்ரா திட்டத்துல. 8 கோடி பேருக்கு கொடுத்திருக்கீங்க. உங்க லிஸ்ட் போய் எடுத்து பாருங்க. 8 கோடி பேருக்கு கொடுத்திருக்கீங்க. அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு ஜெனரேட் பண்ணிருக்கீங்க? 1,10,00,000 பேர். ஓகே, 8 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கீங்களா? அப்ப முத்ரா ஸ்கீம் கொடுத்தது யாரு? எல்லாம் பிஜேபி காரங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதனுடைய வருமானம் எங்க? அதாவது ஒரு திட்டம் சரிங்க, ஒயிட் பேப்பர் கற்பனை. முத்ரா திட்டத்துல தமிழ்நாட்டுல மாத்திரம் 56,00,000 பெண்களுக்கு லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 32,220 கோடி ரூபாய் பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல உங்களுக்கு 23,00,000 கோடி எங்க சார்? மூளை கூட பத்தாது சார். அது 32 சார். 23,00,000 நீங்க எடுத்து பாவராஜ் எவ்வளவு கொடுத்தீங்க? இந்த சுற்றுல மக்களின் கேள்விகளோடு விருந்தினர்களை எதிர்கொள்ள போறோம்.
அரங்கத்தில் இருக்கக்கூடிய நேயர்கள், அதே மாதிரி வெளியிலிருந்து இணையதளம் மூலமாக விருந்தினர்கள்ட்ட கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளோடு அவங்களை நம்ம சந்திக்க போறோம். ஜெகத் கஸ்பர் சார், உங்களுக்கான கேள்வி திரு மதன் அப்படிங்கிறவரை அனுப்பியிருக்கிறாரு. ஆட்சியில் இருந்தபடி திராவிட மாடல் பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனா அரசியல் கட்சிக்குள்ள போதுமான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்காங்களா? மிக சரியான கேள்வி, மிக சரியான. நம்ம தொடக்கத்தை சொன்னீங்களா, ஒரு மாற்றம் என்பது அறிவு சார்ந்த உரையாடல்கள், சிந்தனைகள், தர்க்கங்கள் ஊடாக நடப்பது ஒரு திசை. அரசியல் சட்டம் சார்ந்து, அதிகாரம் சார்ந்து கொண்டு வரப்படக்கூடிய மாற்றங்கள் இது இரண்டு. மூன்றாவது, பண்பாட்டு ரீதியாகவும் நீங்கள் சமூக ரீதியாகவும் என்னென்ன முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்பது இது மூன்றாவது. முதல் இரண்டு களத்திலும் உண்மையிலேயே நிறைய செய்திருக்காங்க. நம்ம இவ்வளவு நேரம் விவாதித்ததோ அல்லது நான் எடுத்து வைத்த கருத்துக்களோ, அறிவு தர்க்கங்கள், உரையாடல்கள், மோதல்கள், மோதல்களும் சில நேரங்களில் ஒரு உரையாடல் தான் இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் வந்ததும் சரி, அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு முன்னெடுக்கப்பட்ட சட்டங்கள் நிறைய. ஆனால் பண்பாட்டு ரீதியாக கற்றுக் கொடுத்தல், அந்த கற்றுக் கொடுத்தலை அடிநிலைக்கு கொண்டு செல்வது, ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொண்டு செல்வது, வாழ்க்கை முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது என்று பார்க்கின்ற பொழுது, இந்த கட்சிகளில் எல்லா கட்சிகளும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஏன் திராவிடர் கழகமாகவே இருக்கட்டும், பெண்களுக்கு உரிய இடம் தரப்பட்டிருக்கிறதா என்றால், என்னை பொறுத்தவரையில் அவருடைய கேள்விக்கு சொல்வேன், தரப்படவில்லை. உண்மையிலே அந்த இடத்திற்கு அவர்கள் வரவில்லை. அந்த திசையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் நான் சொல்வேன். ஓகே, ஜி சேகர் சார், உங்களுக்கான கேள்வி. இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் மூலமா பெண்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறாங்க, இதை விட ஒரு அரசு என்ன செய்ய முடியும் அப்படின்னு மோகன் கேட்டிருக்கிறார். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொடுக்கலன்னு சொல்லலை, கொடுத்துருக்கீங்க. எங்கேருந்து கொடுத்தீங்க? அரசாங்கமே நடத்துகிற டாஸ்மாகோட விலையை ஏற்றி டாஸ்மாக கொடுத்து தான் கொடுத்துருக்கீங்க. யாருக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க? பெண்களுக்கு கொடுக்கும்போது கூட பெண்கள் உரிமையை தொகையாக இருக்கட்டும், பெண்களுடைய எஜுகேஷனாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு கொடுக்குறீங்க. அந்த குறிப்பிட்ட சாரர் எங்கே இருக்காங்க? வாழ்வாதாரத்தில் கீழே இருக்காங்க. ஆனால் அந்த வாழ்வாதாரத்தில் கீழே இருக்கிறவன்ட்டேருந்து இன்டைரக்டாக அந்த ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வாங்கிறீங்க. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ரிப்போர்ட்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருத்தருக்கு வந்து பெண்கள் உதவித்தொகை, குடும்ப மூதாதையர் பென்ஷன், எஜுகேஷன், இது எல்லாத்தையும் போட்டால் 2,900 ரூபா ஆவரேஜாக ஒரு மந்த் வரும். அந்த வீட்டில் ஒரே ஒரு தந்தை குடிச்சு விட்டார்னா 5,400 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இவ்வளவுதான், 5,400 ரூபாய் கவர்மெண்ட் வந்து அவங்க நடத்துற டாஸ்மாக் கடையில வாங்கிட்டு 2,960 ரூபாய் கொடுத்தா, நான் வந்து ஒரு ஆலோசகரா என்ன சொல்வேன்னா, இந்த அரசாங்கம் அந்த குடும்பத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆண்டாள் பிரதேசம், உங்களுக்கான கேள்வி. ஜல் ஜீவன், கேஸ் விலை குறைப்பு, வீடு கட்டி கொடுக்கறது மாதிரியான திட்டங்கள்ல அதிகம் பயனடைகிறது பெண்கள் தான். ஆனா ஹத்ராஸ் மாதிரியான ஒரு தனிப்பட்ட விஷயங்களை பாஜகவுக்கு எதிராக புதுமைப்படுத்த முடியுமா? ஏதோ ஒரு சம்பவம் பெண்களுக்கு எதிராக நடக்குது அப்படிங்கறத நீங்க வந்து பாஜகவுக்கு எதிராக புதுமைப்படுத்த முடியுமான ராமகிருஷ்ணன் கேட்டு. இல்ல இல்ல, ஒரு சம்பவம் இல்லையே, தொடர்ந்து இங்க சமீபத்துல நடந்தது இல்ல ஆர்த்திங்கிற பொண்ணுக்கு அப்படின்னா அதை என்ன பண்றது? ஒரு சம்பவம் இல்ல, நிச்சயமா ஹத்ராஸ்ங்கிறது ஒரு சம்பவம் இல்ல, அது ஒரு குறியீடு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். அதை தவிர பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்புதான் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 30,000 பெண்கள் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்ங்கிறதும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், அதெல்லாம் இருக்கு கூகுள்ல நீங்க தேடி. பாஜக ஆளுற மாநிலம் இல்ல இல்ல, இந்தியா முழுமைக்கும், மாநில அரசுகளுக்கு பொறுப்பே இல்லையா? இந்த மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கு, அது யாருமே மறுக்கலையே. ஆனா அந்த கஞ்சாங்கிற அந்த போதை இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அதிகமா உள்ள விடுறதுங்கிறது ஒன்றிய அரசு தானே. அதனால இந்த மாதிரி அது சரி, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? பில்கிஸ் பானுங்கிற அந்த பெண்மணி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கர்ப்பிணியை வயிற்றை கிழித்து குழந்தைய வெளியில எடுத்து அந்த குழந்தைய சாகடிச்சு அந்த மாவை அத்தனை பேர் கூட்டு வன்புணர்வு செய்தார்கள். அவங்க 15 பேரையும் இவங்க நன்னடத்தை காரணமாக வெளியில விட்டு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு மாலை போட்டு வரவேற்றாங்கல்ல, இது பிஜேபியோட மனநிலை தானே? அப்படிதான் பெண்களை போதை பொருளாக மட்டுமே பார்ப்பது என்பது அவர்களுடைய மனநிலையில் இருக்கிறது தான் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சேன். உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு அவங்களுக்கான பெயில. ஸ்ரீகாந்த் கணேஷ், உங்களுக்கான கேள்வி. சாந்திங்கிறவங்க எழுதியிருக்காங்க, 2014 கேஸ் விலை 450 ரூபாய்க்கு கிடைத்தது, ஆனா இன்னைக்கு 1,000 ரூபாய். இதுதான் பாஜக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமா? அதாவது நீங்க ஒரு விலையேற்றத்தை பற்றி மட்டுமே ஒரு குறியீடாக கேட்கிறீர்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே இலவசங்களாக, மானியங்களாக கொடுக்கப்படுறதுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறது. அதனால எந்த ஏழ்மைக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இலவசமா நாங்க உஜ்வாலா சிலிண்டர் தந்து கொண்டிருக்கிறோம். யாரால வறுமை கோட்டு கீழே இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால
இந்த இடத்துல வந்து எப்ப விலைகள் எல்லாம் குறைக்க முடியுமோ, இப்ப 100 ரூபாய் விலை குறைக்கப்பட்டிருக்கு சிலிண்டர். ஆமா, 100 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு புள்ளி விவரம், நீங்க இலவசமாக கொடுத்த இந்த சிலிண்டர்ல 90% பேர் ரீஃபில் பண்ணல. ஏன்னா விலை உயர்வுங்கிறதுனால மறு சிலிண்டரே வாங்க முடியாம அவங்க மீண்டும் விறகடுப்பை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கறதும் புள்ளி விவரம் இருக்கு. இது வந்து நீங்க சொல்ற புள்ளி விவரம் வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு முறை கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தினவங்க திரும்ப விறகடுப்புக்கு போயிட்டாங்கிறது வந்து நீங்க சொல்றது வந்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது இல்ல, 24 ரூபாய் மானியம் கிடைக்குது. 1000 ரூபாய்க்கு ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருந்த போது மானியம்னா எப்படி கிடைக்கும் தெரியுமா? நாம ஒரு கேஸ் புக் பண்றோம்னா உடனே நமக்கு மானியம் நம்ம அக்கவுண்ட்ல வந்து விழுந்தது முழுசா. ஆனா இப்போ பிஜேபி ஆட்சியில நாம புக் பண்ணா கூட முழு தொகையும் கொடுத்து நாம வாங்கணும், அதுக்கப்புறம் அவங்க வந்தா வரும் வரலனா வராது அப்படிங்கற நிலையில தான் இருக்கே தவிர, இவங்க கிளைம் பண்ற மாதிரி மானியம் எங்கயுமே வரல. எனக்கு மிக சமீபத்துல வந்த மானியம் எவ்வளவு தெரியுமா? 29 ரூபாய். அது வந்து 6 மாசம் ஆச்சு. நீங்க மானியம் வாங்கி சிலிண்டர் வாங்கிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்ட மானியத்தை நீங்களும் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். மகளிர் உரிமை தொகை எல்லா பெண்ணுக்கும் கொடுக்க வேண்டியதான நீங்க மட்டும் கேஸ் மானியம் வாங்குறீங்க. உத்தரப்பிரதேச தேர்தல பாஜகவுக்கு ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் வாக்களித்து இருக்காங்க. அப்ப அது பெண்களுக்கு பிடித்த ஆட்சின்னு சொல்லலாமா? ஆண்கள் வந்து 44% வாக்களிச்சிருக்காங்க, பெண்கள் 46% வாக்களிச்சிருக்காங்க. இப்ப பெண்களுடைய சப்போர்ட் பாஜக அரசுக்கு குறிப்பா உத்தரப்பிரதேச அரசுக்கே இருக்கு அப்படிங்கறத அவருடைய கேள்வி. அதாவது நீங்க வந்து ஆண்கள் பெண்கள் வாக்களிப்பதை வைத்து மட்டும் இது பிடிச்சாச்சு பிடிக்காதாச்சுன்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமா அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல மட்டும் கிட்டத்தட்ட டாஸ்மாக் ரெவன்யூ, அதாவது ஆல்கஹால் ரெவன்யூ அதான் ஹையஸ்ட், 41,250 கோடி வந்து 2022-23 உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் கம்ஸ் கர்நாடகா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால். இத்தனை ஆட்சி, இதுல வந்து பெரும்பாலான மாநிலங்கள் பிஜேபி தலைமையிலான மாநிலங்கள், ஆட்சி அமைக்க மாநிலங்கள். இந்த மாநிலங்கள்லாம் வந்து சாராயத்தை வருமானம் வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துவது எவ்வளவு கேவலமோ அதை விட கேவலம் இந்த தமிழகத்துல இதை குறைவா சொல்லக்கூடியது அதை விட கேவலம், சரிங்களா? அப்ப எல்லா மாநிலங்களுமே இந்த ஆல்கஹாலை ஒரு ரெவன்யூவா வச்சு அதை வச்சுதான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வரியால் வரி வருமானத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சியை நடத்துபவன் வந்து பெரிய பெருமைப்பட முடியாது. வளர்ச்சியை உருவாக்குனா தான் நீங்க வந்து பெருமைப்பட முடியும். ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட், முழு விவாதமும் டாஸ்மாக்ல போனா தள்ளாடுது, நிகழ்ச்சி தள்ளாடுது. எல்லா மாநிலத்தையும் சொல்றீங்க. இல்ல இல்ல, ஒரே ஒரு நொடி. இல்ல இல்ல இல்ல, 22 கோடி, ஒரே ஒரு 41,000 கோடி நிகழ்ச்சி, 45,000 கோடி. அதான் சொல்றேன், அந்த 22 அவ்வளவு மக்கள் தொகை கொண்ட மாநிலத்துக்கு 1 ரூபாய் வாங்கிட்டு 2.5 ரூபாய் குடுக்கறீங்க. எதுக்கு சார் குடுக்கறீங்க? என்ன அடிப்படையில குடுத்தீங்க சார்? நீங்க அரசாங்கத்துல இருந்து உங்க அடிப்படையில குடுத்த பேரில தான் டிட்டர்மைன் பண்ணது. அடிப்படையில குடுத்தீங்க சார். நீங்க ஒரே ஒரு கருத்து சொல்றேன். 2014 மன்மோகன் சிங் வந்து 5 தென் மாநிலங்களுக்கும் கொடுத்தது 63,000 கோடி, ஆனா உத்தரப்பிரதேசுக்கு மட்டும் 67,500 கோடி கொடுத்தார் மன்மோகன் சிங் கடைசி ஆட்சியில. அப்ப உங்க ஆட்சி தானே
காங்கிரஸ் மட்டும் கொடுக்குது மொத்த தென் மாநிலங்களோட அவருக்கு நேரம் முனவர் பாஷா சாருக்கு நேரம் கொடுக்கணும். அவரும் சென்னையில இருந்து வந்திருக்காரு. உங்களுக்கான கேள்வி சார், மணிங்கிறவர் எழுதியிருக்காரு, மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டாங்க, பிரதமர் போய் பார்க்கவே இல்லை, இதுதான் பாஜகவுடைய பெண்கள் முன்னேற்றமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மணிப்பூர்ல நடந்த சம்பவத்திற்கு பாரத பிரதமர் போகவில்லை என்றாலும் கூட நிதி அமைச்சர் நேரடியாக சென்று பார்வையிட்டு வந்திருக்கிறார். அதை போலவே தற்போது கல்கத்தாவில் நடந்திருக்கிற நிதியமைச்சர் ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் நேரிலே சென்று பார்வையிட்டு வந்தார். அமித்ஷா போனார் மேடம் மீட்டிங் நடத்தினாரே தவிர. ஆனா இப்ப சந்தேஷ் காலிக் போயிட்டார் மேடம். சந்தேஷ் மணிப்பூர் மக்கள் மோடி பரிவார் இல்ல, அதனால போகலாம். சரி, ஒரு நொடி ஒரு நொடி. சந்தேஷ் காலி பதில் சொல்லட்ட அவரு. இல்ல இல்ல, நானே கேக்குறேன், இப்ப கல்கத்தாவில நடந்திருக்க அதுக்கு யாராவது போனீங்களா? கல்கத்தா மட்டும் நடக்குது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுது. நீங்க மணிப்பூர் போனீங்களா? மணிப்பூர் போனீங்களா? மணிப்பூர் மட்டும் உங்களுக்கு தெரியுது இல்ல? போனீங்களா? கல்கத்தால நடந்தது தெரியலையா? நான் கேக்குறேன், இத்தனை இத்தனை சம்பவம் நடந்துச்சு பெண்களே, இத்தனை மாநிலங்களையும் இத்தனை மாநிலங்கள் நீங்க சொன்னீங்களா? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு. அவங்க மோடி பெருவார் கிடையாது, உங்களுக்கு மோடி பெருவார் கிடையாது. அத்தனை சம்பவம் அந்த பெண்ணு மேடி பெருவார் கிடையாது. கல்கத்தால நடந்தா தமிழ்நாடு நடந்தா உங்களுக்கு மோடி பெருவாரா? என்ன சார், எத்தனை நாள் ஓட்ட போறீங்க தெரியல, எப்படி சொல்லுங்க? ஒண்ணுமே புரியல. அந்த எப்படி முத்தலாக்கின் மூலமாக பறிக்கப்பட்டது. இன்றைக்கு முத்தலாக் தடை செய்யப்பட்டு பெண்கள் நீங்க இந்த கேள்வி இருக்கிறார்கள். மணிங்கிற நேரு கேட்டிருக்க கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவரோட விவாதத்துக்கு போக வேண்டாம். நான் சொல்லிட்டேன் குறிக்கிட மாட்டாருங்க. வீராங்கனைகள் போராடினாங்களே அவர்கள் பெண்மணியாக உங்களுக்கு பிரதமருக்கு தெரியலையா? அவரை நீக்கி இருக்கீங்களா? திமுக பரப்புதே, அதை பத்தி பேசுங்க. இல்ல இல்ல, இது ஒரே அதிகமா பரப்புறது பிஜேபி தான். ஒன்றா சார், ஒன்றா சார், கொஞ்சம் அமைதி. ஒரு நொடி சார், ராஜாஜி உங்க தோட்டத்தில் நீங்க பயிரிட்டு பாருங்க, என்ன சொல்லுங்க சொல்றீங்க. முடிஞ்சா உங்க வீட்டு இந்தியாவில் பொய்யா சொல்லிட்டு
இல்ல நீங்க யாருக்காக பேசுறீங்க? நம்ம நேயர்களுக்கு நம்ம யாரு பேசுறதுமே புரிய மாட்டேங்குது. நான் சொல்லிட்டேன், ரெண்டு தரப்புமே சொல்றேன். சரி, பெண்களுடைய தேர்வு எந்த அடிப்படையில் அந்த கட்சிகளுக்கான வாக்களிக்கிறதுல இருக்கும் நினைக்கிறீங்க? பாராளுமன்ற தேர்தல் என்பது மிகவும் ஒரு முரண்பட்ட பெண்கள் முடிவு செய்கிற ஒரு தேர்தலாக இருக்காது. இந்த தேர்தல் என்பது அடிப்படையில் ஒரு மோடி என்கின்ற ஒரு ஆளுமை அவருக்கு எதிரான அணிகள் என்பதாகத்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இப்பொழுது பொதுவில் கருத்தெடுப்பு நடத்துகின்ற பொழுது திராவிட சமூக நீதி அந்த பயண வழியில் பெற்ற பயன்கள், குறிப்பாக கல்வியில், வேலை வாய்ப்புகளில், உயர்கல்வியில், அதனால் பெண்கள் இந்த ஆட்சிக்கு சாதகமாகத்தான் இருக்கிறார்கள் என்பது பதிவாகிறது. குறிப்பாக இந்த மகளிர் தொகுப்பு உதவி திட்டம் என்பதும் கல்வித்துறையில் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உதவிகளும் பொதுமக்களினுடைய வரவேற்பு. ஒரு குறுக்கீடு, பொதுவா இங்க மாநில கட்சிகள் வலுவா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தேசிய கட்சிகள் உள்ள போறது திட்டங்கள் மூலமா உள்ள போறது ரொம்ப சிரமமா இருக்கா? அது குறிப்பா பெண்கள்ட்ட சிரமமா இருக்கா? ஆமா, இப்போதைக்கு சிரமமா தான் இருக்கு. மாநில கட்சிகள் அணுகி செல்கிறார்கள். அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பல்ஸ் பிடிச்சி நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. அதனால நல்லாவே அவங்க பண்றாங்க. அது ஓட்டாகவும் அது ஏன்னா திரு ஸ்ரீகாந்த் கண்ணீர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பெயர்கள்ல தான் வேற வேற இருக்கே தவிர நாங்களும் திட்டங்களை செயல்படுத்துறோம்னு ஒரு மத்திய அரசு திட்டங்களை சொல்றாருல. ஆனா ஏன் அதை கொண்டு போய் சேர்க்க முடியல அவங்களால? மாநில அரசு அங்க தடையா இருக்கா? மாநில கட்சிகள் தடையா இருக்கா? கொண்டு போய் சேர்ப்பது என்பது வேறு. இதுலதான் அடிப்படை பிரச்சனைகளை நம்ம பேச முற்படுறோம். அதுக்கான ஒரு தளம் இல்ல, ஸ்கோப் இங்க கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று, வரி விதிப்பு என்பது மாநில அரசுகளுக்கு எல்லா வாயில்களும் என்று அடைக்கப்பட்டிருக்கிறது. நானும் உடன்படுகிறேன், மது விலக்கு முழுமையாக சாத்தியமா என்பது எனக்கு தெரியல. ஆனா அது பேரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட வேண்டும், முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கே இடம். ஆனால் அதில் வரக்கூடிய ஒரு வரி கூட இல்லாமல் ஒரு மாநிலத்தை நடத்துவதற்கான ஒரு வரி திரட்சியை கொண்டு வர முடியலைங்கிறது ஒரு நிஜமான பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து இன்னைக்கு இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மாநிலங்களுக்கான வரி திரட்டும் வழிகள் என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, நாம் இது குறைந்த நேரமாக இருப்பதால் அதிக எல்லாரும் பேசி முடிக்கணும். குழாயடி சண்டையில் இருந்து பெரும் போர்கள் வரைக்கும் 500 ஆண்டு காலம் நீங்கள் ஒரு சமூக ஆய்வை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் முதலில் பாதிக்கப்படுவது பெண்கள் தான். உண்மையிலே சொல்கிறேன், சாதாரண ஒரு சண்டையிலிருந்து எந்த போர் வரைக்கும் பாதிக்கப்படுவதும் இழப்புகளை சந்திப்பதும் இழப்புகளினுடைய வலிகளை சுமைகளை தாங்கி செல்வதும் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்று மது போதையை பற்றி பேசினார்கள். ஒரு அரசாணை சட்டத்தின் மூலமாக மதுவிலக்கு கொண்டு வந்து விடலாம். 5-10 ஆண்டுகள் ஆற்றுப்படுத்தல் முயற்சிகள் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் மீட்டுக் கொண்டு வந்து விடலாம். ஆனால் நீங்கள் மக்கள் திரட்சிக்குள் பூத்தி இருக்கிறீர்களே மத வெறி என்கின்ற விஷம், இது தலைமுறைகளை கடந்து செல்லும், இந்த சமூகத்தை சிதற வைக்கும், அழிக்கும், அரிக்கும். இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளும். ஸ்ரீகாந்த் கணேஷ், பெண் மதவெறி ரொம்ப ஆபத்தானது, அதை நீங்க மக்கள்கிட்ட முடிக்க போறோம். இறுதி சுற்று, இறுதி சுற்று. அவர் பதில் சொல்ல போறாரு. அதுக்குதான் அவர் பதில் சொல்ல போறாரு. அந்த கேள்வி அவர் உள்வாங்கியிருப்பார். அதாவது அருட்தந்தை அவர்கள் சொன்ன கருத்துல நான் முற்றிலும் முரண்படுறேன். எங்களுடைய திட்டங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, பெண்களுக்கான விடுதி நாங்க கட்டினோம்னா அதுக்கு ஒரு தமிழ் பேரை வச்சு தான் ஸ்டிக்கர் ஒட்டி அதை வந்து தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி தான் மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசு தடுக்குது. தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியா முழுக்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சுருக்கமா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எங்களால வந்து மக்கள்கிட்ட அணுக முடியலன்னு அருட்தந்தை சொன்னது தவறு. ஏன்னா எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் யாத்திரையில் அவர் போனப்ப மொத்த தமிழகமும் ஒவ்வொரு ஊர்லயும் திரண்டு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. மோடி அவர்களுக்கு ஆதரவு இருக்கு. நான் அவர்கிட்ட சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அவர்கிட்ட, அருட்தந்தி அவர்கள் பாவிகளை ரட்சிப்பதற்காக எப்பவுமே அவர் பாவிகள் கூடாரத்திலே இருக்காரு. நீங்க வேணா பாவிகளை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கலாம், மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். மக்கள் எப்பவுமே மோடியின் பக்கம், அண்ணாமலை அவர்களின் பக்கம். தாமரை தான் இப்ப மாறி போச்சு மண்ணு. ஒரு சேச்சுரேஷன். ஓகே, சரி உட்காருங்க, 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 சரி உட்காருங்க சார், உட்காருங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம். ஆண்டாள் பிரதேசி மேடம், மாநில கட்சிகள் வந்து வலுவா இருக்கிற வரைக்கும் சாத்தியம் இங்க, ஆனா தேசிய கட்சிகளும் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிற போது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரதான செய்வாங்க. இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, ஆனா அதை வீரியமாக செயல்படுத்தும் போது அவங்களுக்கான இடத்தையும் இங்க மக்கள் கொடுக்க தானே செய்வாங்க, குறிப்பா பெண்கள். இல்ல இல்ல, குறிப்பா பெண்கள்னா கூட அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற கட்சிகள் அந்தந்த மண்ணோடு வளர்ந்தவர்கள், அந்தந்த மக்கள், அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன அது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட தோல் மாதிரி
நம்ம கையில இருக்கிற தோல் நமக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி அந்த அந்த ஒவ்வொரு சின்ன குக்கிராமத்திலயும் என்ன பிரச்சனைகள் இருக்கு. மாநில கட்சிகள் தோல்னா தேசிய கட்சிகள் என்ன? தேசிய கட்சிகள் என்னங்கறது நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அது தோல் நமக்கு நம்ம மானம் காக்கின்ற அடையாளம். நம்ம மானம் தோல்னா உடனே பௌதிகமா நினைச்சிட்டு சிரிக்காதீங்க. கேலி பண்றது இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு. நாங்கள் அறிவால் சிந்திப்பவர்கள். நீங்கள் கொச்சையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் வந்ததுல இருந்து நான் பாத்துட்டு தான் இருக்கேன். அதனால அறிவால் சிந்திக்க கொஞ்சம் பழகுங்க. அது உங்களுக்கு பழக்கமே வராது. அது வேற விஷயம். மாநில கட்சிகள் எப்போதுமே அந்த பல்ஸ் சொல்லுவோம்ல, அது நல்லா தெரியும் அவங்களுக்கு. நாடி நாளம் எல்லாமே தெரிந்தவர்கள். ஏனென்றால் அவங்களோட சேர்ந்து வளர்ந்தவங்க அந்த மண்ணோடு மக்களோடு உணர்வுகளோடு ஒன்றி போனவங்க. அதனால இங்க என்ன தேவை, இந்த இடத்துல பள்ளம் இருக்குனா அதை எப்படி நிரப்புறது எல்லாமே நமக்கு தெரியும். அதுல நான் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு கொடுங்க. தொடர்ந்து எங்க இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோங்கிறதுக்கு நான் சொல்லி ஆகணும். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நீங்க இத இல்லன்னு சொல்லிடாதீங்க. தயவுசெய்து இதுல இருந்துதான் நம்ம வந்து இங்க 2024 நிக்கிறோம். சேகர் சோக தோழர் நிறைவு செய்ய போற நிகழ்ச்சி இல்ல இல்ல இருக்கட்டும். நான் பேசவே இல்லை இது வரைக்கும். பூப்படையாத பெண்களுக்கு திருமணம் செய்தால் சிறை தண்டனை என்கிறது ஆங்கில அரசு. பூப்படைவதற்குள் திருமணம் செய்யவில்லை என்றால் நரகத்திற்கு போவீர்கள் என்பது எங்களுடைய சனாதனம். நாங்கள் என்ன செய்வதுன்னு ஒரு கேள்வி கேட்டார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி. இப்படியாக ஒரு வயது குழந்தை விதவையாக இருந்த அந்த நிலையில் இருந்து நம்மை எல்லாம் மீட்டெடுத்து இங்கே நமக்கு இப்படிப்பட்ட உயர்வை கொடுத்திருப்பது என்பது திராவிட இயக்கம் மட்டும்தான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி தலைவர்கள் யாரும் இல்ல பெண்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஸ்ரீகாந்த் வந்து என்ன ரொம்ப கொச்சைப்படுத்தி இவங்க தான் அடுத்த திமுக தலைவர் திமுக முதல்வர் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒண்ணு சொல்றேன் இந்தியாவிலேயே முதல் முறையாக 11 பெண்மேயர்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். நிறைவு கருத்து முன்னாடியே படிச்சுட்டாங்க. அதே மாதிரி நிறைவு கருத்து துரோகம் பண்ணது பேசாம நீங்க வந்து தொடர்ச்சியாக நீங்க மது விளக்க அமல்படுத்துறதுல மட்டும் உங்களுடைய பேச்சின் சாராம்சம் முக்கியப்படுத்தப்பட்டுச்சா கவனப்படுத்தப்பட்டுச்சா அந்த வாதத்துல? அதாவது வரி விதிப்புங்கிறது இன்னைக்கு நேத்துக்கு கொண்டு வந்தது இல்ல. சுதந்திரம் அடைந்திருந்த குடியரசு ஆனதுலேருந்து இந்த வரி விதிப்பு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த வரி விதிப்பையும் மத்திய அரசு வந்து மாநில அரசு கையிலிருந்து எடுக்கிறது இல்ல. சொன்னாங்க உரிமையை சொல்லிடுறேன் இருங்க. 1962 சுதந்திரம் அடைஞ்சது 1947-62 சைனா வார்லேருந்து எடுத்து பாருங்க எந்த செஸ் கொண்டு வந்தாங்க எவ்வளவு செஸ் கொண்டு வந்தாங்க. 1996 பி சிதம்பரம் இருந்த போது எத்தனை செஸ் கொண்டு வந்தாங்க. 2001 கார்கில் வாருக்கு என்ன செஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்யூண்டா எக்கனாமிக் டவுன் ஆன போது எஜுகேஷன் செஸ் கொண்டு வந்தாங்க. சர்வீஸ் டாக்ஸ்லயும் எக்ஸைஸ் டியூட்டிலையும் காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன செஸ் கொண்டு. இந்த செஸ் அண்ட் காம்பன்சேஷன் வந்து சர்சார்ஜ் காம்பன்சேஷன் வந்து இன்னைக்கு இப்ப ஏன் இது பேச்சா இருக்கு தெரியுமா? ஏன் பேச்சா இருக்கு? ஏன் பேச்சா இருக்குன்னு சொல்லிடுறேன். பாஜக கிடையாது. 2012 அப்புறம் சோசியல் மீடியா வந்துருச்சு. செகண்டுக்கு செகண்ட் இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா இந்த செஸ் பத்தி ஹிந்து பேப்பர்லயும் பைனான்சியல் எக்ஸ்பிரஸ்லயும் லாஸ்ட் பேஜ் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த செஸ்ல இவங்க சம்பாதிச்சதெல்லாம் அதுக்கு இருக்கிறதுல நாம பெர்சன்டேஜ் எடுத்து கொடுத்தேன்னா கிட்டத்தட்ட 20% வந்து வாங்கியிருக்காங்க செஸ். நான் ஓபனாவே சொல்லிடுறேன். நிதி பகிர்வுல பாரபட்சம் இருங்க இருங்க பாரபட்சமே கிடையாதுங்க. 65 வரி வாங்கின அரசு காங்கிரஸ் அரசு. ஹிந்து அன்டிவிடட் ஃபேமிலிங்கிறதுக்கு 1995 வரைக்கும் ஒரு ஹிந்து ஃபேமிலி பிசினஸ் பண்ணினா 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சா 65% ஹிந்து கம்யூனிட்டி மட்டம் கட்டணத்துக்குமே வருமான வரி வாங்கினதுதான் காங்கிரஸ் அரசு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்க அம்பானி ஆதானியை பத்தி பேசுறாங்க. 1997 நவம்பர் 1 யாரு ஆயில் கம்பெனி ப்ரொடக்ஷன் தொடங்குறாங்களோ அவங்களுக்கு 100% வரி விலக்குன்னு சொன்னது அன்னைக்கு ஆட்சது ஒத்தரே ஒத்தர் அம்பானி. அன்னைக்கு இருந்தது காங்கிரஸோட சப்போர்ட் அரசு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க என்னமோ வந்து. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு மீடியா கிடையாது,
பிசினஸ் நியூஸ்ங்கிறது இந்த லாஸ்ட் பேஜ்ல எக்கனாமிக் டைம்ஸ்ல கொஞ்சம் வரும், அதை வாங்கி படிக்கிறவங்க கிடையாது. கிண்டு பேப்பர்ல 12 பக்கம் வரும், படிக்கிறவங்க ரொம்ப பேர். ஓகே, நான் பொன்ராஜ். இல்ல சார், இல்ல சார், இல்ல இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் பதில் சொல்றது நேரம் இல்ல பொன்ராஜ். அவங்க அறியாமையில இருந்தாங்க. இல்ல அறியாமை சார், உங்களுக்கு எல்லாம் அறியாமை தான். பெண்களுடைய சானிட்டரி நாப்கினுக்கு நீங்க 8% சார். சார், நீங்க இருங்க. அதுக்கு அறியாமை இருக்கு. எங்களுக்கு அறியாமை தான். சானிட்டரி நாப்கினுக்கு 8% போடுவீங்க, டைமண்டுக்கு 1% போடுவீங்க. பெண்களை பத்தி பேசும்போது முடிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன். 1976 இந்திரா காந்தி அம்மையார் தனியா போன உடனே மதுரையில் அடிச்ச போது திமுக தலைவர் கருணாநிதி அவங்களுக்கு ரத்தம் வந்ததுக்கு என்ன பேசினாருங்கிறது தெரியல. 1996 ஒரு நாட்டின் முதல்வரா, ஒரு மாநிலத்தின் முதல்வரை சட்டசபையில அந்த பெண்ணுக்கு என்ன உரிமை கொடுத்தாங்கிறது எல்லாம் தெரியும். திராவிட மாடல் வந்து பெண்களுக்கு எவ்வளவு நிறைவு செய்யும் போது தொடங்கி வைக்கிறோம். மம்தா பானர்ஜியை பத்தி தீதி தீதினு எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி பேசினாருன்னு நமக்கும் தெரியும். சரி, ஓகே, சட்டமன்றத்தில் நீங்க கொடுத்த மரியாதையும் தெரியும். ஜெயலலிதா அம்மையாருக்கு சட்டமன்றத்தில் நீங்க என்ன மரியாதை? நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம், எந்த விவாதத்தையும் தொடங்கி வைக்க வேண்டாம். நான் பொன்ராஜ் சாருக்கு நேரம் கொடுக்கிறேன். பேசுறோம்னா அது எக்ஸஸா இருக்கு, அதனால செஸ் பத்தி பேசுறோம். அது மாதிரி அவர் பேசுனதுல ஒரு சனாதனம் வந்தது பாத்தீங்களா? சரி, ஓகே. இப்ப வந்து எல்லார் கையிலயும் மொபைல் வந்துச்சு, அதனால எல்லாரும் பேசுறாங்க. முந்தி வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதம் இது. இதுல அதை பத்தி பேசி கொஞ்சம் ஒத்துழைப்பு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம் மேடம், நிறைவு செய்ய போறோம். ஓகே பொன்ரா சார், எந்த மாதிரியான ஓட்டிங் பேட்டர்ன் இந்த முறை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பெண்கள் மத்தியில் பெண்களா, பெண்களா இருக்கட்டும், மெஜாரிட்டியான பெண்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு முதலில் பாதுகாப்பு முக்கியம். எந்த ஆட்சி அவர்களது சமூக பாதுகாப்பை, பொருளாதார பாதுகாப்பை, அரசியல் பாதுகாப்பை உறுதி செய்கிறதோ அந்த ஆட்சியை அவர்கள் தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் பிரையாரிட்டி கொடுப்பாங்க. ரெண்டாவது, அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த வகையில் அவர்களுக்கு மேம்படுத்துவதற்கு, அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு, அவர்கள் வாழ்க்கையினுடைய உயரத்தில், அதாவது ஹையர் எஜுகேஷன்லையும் வேலைவாய்ப்புலையும் முன்னேறுவதற்கு எந்த ஆட்சி அவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அந்த ஆட்சியை பெண்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு போலரைசரா இருக்குன்னு கஸ்பர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப முக்கியம். நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களின் பங்களிப்பு அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல, சட்டமன்ற தேர்தல் அளவுக்குன்னு அவர் சொன்னாரு. இது ஆண்களும் பெண்களும் சரிசமமா தான் முடிவு எடுப்பாங்க. 40% ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 50% பெண்கள், 50% ஆண்கள் தான். நீங்க பாப்புலேஷன் அப்படித்தான் இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது இவர்களது குறிப்பா நம்ம சொல்ல முடியாது, ஆனா ஓவரால் ஃபேமிலியுடைய ரிஃப்ளெக்ஷன், அதாவது அந்த ஃபேமிலியுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு செல்ஃபெல்ப் குரூப் மூலமாக அந்த பெண்ணு வந்து தனது அன்றாட தேவைகளை அந்த செல்ஃபெல்ப் குரூப் மூலமாக பூர்த்தி பண்ணிக்கிறார். ஒரு மகளிர் இலவச பஸ் பயணத்தின் மூலமாக அங்க போக முடியுது, வர முடியுது, வேலைக்கு செல்ல முடியுது, அதை சேமிக்க முடியுது. உரிமை தொகை மூலமா அவங்களால வந்து ஒரு பயன்பெற முடியுது. அப்ப இது ஒரு சைடு. ரெண்டாவது, சட்டமன்றத்திலிருந்து, பாராளுமன்றத்திலிருந்து சட்டமன்றம், மற்ற பஞ்சாயத்து எலெக்ஷன் வரைக்கும் அவங்களால வந்து அரசியல் ரீதியாக அதிகாரம் பெற முடியும். அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புல அவர்களுக்கு உயர்கல்விக்கு வாய்ப்பு கிடைக்குது, அவர்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்குது, வேலை வாய்ப்புல அவர்களுக்கு பங்கு பெற முடியுது, பினான்சியலா அவர்களுக்கு சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, மூன்று நீதி, மக்கள் சீரெடுத்து, அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், அவர்கள் யாருக்கு பிரையாரிட்டி கொடுக்கறாங்களோ அந்த ஆட்சிக்கு அவர்கள் வாக்களிப்பாங்க. பார்க்கலாம் எப்படி ஓட்டிங் பேட்டர்ன் அமைய போது இந்த தேர்தல். நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும். வட்டமேசை விவாதம் நிறைவேறும்.